பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அர்த்தம் என்னன்னாக்கா, குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே மகேஸ்வரன், குருவே அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்லோகத்துக்கு சொல்கிறோம். அப்பேற்பட்ட அந்த குருவோட அனுகிரகம் இருந்தால் நம்ம எதை வேணால் ஜெயிச்சுடலாம். குரு வந்து நான் ஒரு 20 நாள் முன்னாடி தூர்தர்ஷனில் வந்து இந்த நாராயணியம், நலந்தரும் நாராயணன்னு அந்த சித்த பார்த்துட்டு இருந்தேன். அவர் அந்த 31வது ஸ்லோகத்தை பற்றி சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொன்னார். எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னாக்கா, வாமன அவதாரம் எடுத்து பகவான் வந்து மகாபலியை பார்க்க வர்றார். அப்படி பார்க்க வரும்போது பகவானே அவர் காட்சி கொடுத்துட்டார். அவர் குருவான சுக்கராச்சாரியாருக்கு அது ஏன் கொடுத்தாருனாக்கா, மகாபலி சக்கரவர்த்தியை வந்து கிருஷ்ணனால் ஜெயிக்க முடியாது குரு அனுகிரகம் இருக்கிற வரைக்கும். நிச்சயமாக நம்ம வந்து சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மான்னு காமிச்சு கொடுத்துட்டாக்க சுக்கராச்சாரியார் வந்து சொல்லிடுவார் மகாபலியிட்ட, நீ வந்து வரது கிருஷ்ணன், நீ எந்த தானத்தையும் கொடுக்காதேங்கிற மாதிரி தடுப்ப. மகாபலி சக்கரவர்த்தி கண்டிப்பாக அதை ஒத்துக்க மாட்டார். குருவுக்கு கோபம் வந்துடும். குரு கோபம் இல்லைன்னா, குரு அனுகிரகம் இல்லைன்னா ஈஸியாக ஜெயிச்சுடலாம். அந்த ஒரு இதை வச்சு தான் அதை பண்ணினார்னு அவர் சொன்னார். எனக்கு அது சரி. நிச்சயமாக குரு அனுகிரகம் இருந்தால் யாராலையும் நமக்கு வந்து இது பண்ண முடியாது. குரு அனுகிரகம் அவ்வளவு இது, குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. அது மாதிரி அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ சாதாரணமாக எல்லா பஜனையிலையும் நம்ம வந்து பாடும்போது சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு முக்கியமான ஒரு சந்தம் நான் பார்த்தேன், அதை கேட்டேன், அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அம்மா என்று அழுந்தோறும் அணைக்கும் மண்ணை, அறிவில்லாது ஆடி ஓடி விழுந்தோறும் எடுக்கும் அப்பன், விளையாடும் பொழுது தோழன், தொழுந்தோறும் காக்கும் தெய்வம், சொந்தமாய் எடுப்போருக்கெல்லாம் குழந்தை. அதாவது குருவே, அம்மா, அப்பா, தோழன், தெய்வம், குழந்தை, இந்த மாதிரி அவரால் வந்து எப்படி வேணாலும் நம்மளோடு இருக்க முடியும். நம்ம வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் பெரியவா பிரிவாவை பற்றி பார்க்குறோம். பிரிவா எப்படியெல்லாம் இருந்தால், பிரிவா எப்படியெல்லாம் எல்லாரோடையும் பழகினா அப்படின்லாம் பார்க்குறோம். நிறைய பேருக்கு குருவாக இருந்து அருள் பண்ணியிருக்கா, நிறைய பேருக்கு அம்மை அப்பனாக இருந்திருக்கா, நிறைய பேருக்கு வந்து குழந்தையாக இருந்திருக்கா. குழந்தையாக இருந்திருக்காங்கிறது எப்படின்னாக்கா, நம்ம எந்த அளவுக்கு அவன் மேலே
நெருக்கமாக இருக்கோமோ அப்போ தான் அதை வந்து நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும், எப்படி நம்மளோட அவள் பழகிறான்னு. அப்படிலாம் இருந்திருக்கா. இப்போ நான் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். என் வைஃபோட பாட்டி வந்து சத்தாராவில் வந்து பெரியவாவை பார்க்க போயிருந்தப்போ, யாருமே இல்லாதப்போ பெரியவா வந்து தன்னுடைய பாதத்தை காமிச்சு பாருங்கோ நடந்து நடந்து காலெலாம் எப்படி இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாலும், அப்போது அந்த மாதிரி சொல்லணும்னாக்கா அவன் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கான். அதனால தானே ஒரு குழந்தை தானே அம்மாட்ட அது மாதிரி சொல்லும், கீழே விழுந்துருத்துனா ஓடி வந்து ஒரு குழந்தை தானே சொல்லும். அது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு அந்த குருக்கிட்ட பக்தியோ இருக்கோமோ அப்போ அவள் நம்மக்கிட்ட குழந்தையாக மாறிடுவாள், அந்த அளவுக்கு அனுகிறோம். இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா தன்னுடைய பாதத்தை காமிச்சிருக்கா. தெரியும், பாத தரிசனம் கிடைக்கிறதுங்கிறது கோடி புண்ணியம், அது மாதிரி கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்ஸே இல்லை. ஸோ அப்படியெல்லாம் இருந்திருக்கா பிரிவா. அதனால நம்மளோட குரு மகிமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்து வச்சேன். அடுத்தது ஏன் தீட்சிதர் உபன்யாசம். தீட்சிதர் அப்படின்னாலே நமக்கு ரெண்டு மூணு தீட்சிதர் தான் ஞாபகத்துக்கு வரும். முத்துசாமி தீட்சிதர் அந்த வரிசையில் உபன்யாசத்தில் சொல்லவே வேண்டாம், பிரம்மஸ்ரீ மகா ஆனந்தராம தீட்சிதர் தான். அந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கா இந்த வடகுடி சுந்தரராம தீட்சிதர். நான் அவரோட உபன்யாசம் நிறைய கேட்டிருக்கேன் யூடியூப்பில், எல்லாம் என்னை வந்து அப்படியே அவர் சொல்ல சொல்ல சொல்ல, ஒரு உதாரணம்னாக்கா அவரோட உபன்யாசம் கேட்டு தான் ஏகாதசி விரதங்கள்லாம் ஆரம்பித்தேன், அவரோட உபன்யாசம் கேட்டு தான் சுப்பிரமணிய விரதங்கள் டெய்லி சொல்ல ஆரம்பித்தேன். அது மாதிரி என்னை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு, அதனால் அவரை வச்சு இந்த உபன்யாசத்தை பண்ணணும்னு நினச்சேன். இதான் அந்த ரீசன் ஏன் இன்றைக்கி இந்த உபன்யாசம், ஏன் குரு மகிமை, ஏன் வந்து தீட்சிதர் படகுடிச்சுந்தரா. அதனால் எல்லோரும் சிரவணம் பண்ணி அவள் பெரிய குரு மகிமையை பற்றி சொல்வாக கேட்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் செல்ஃபோனெல்லாம் அணைச்சிட்டு அப்படியே அது இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுனாக்கா சைலண்ட்டில் வச்சு வெளியில் வச்சு கேட்கணும்னு கேட்குறேன். தொந்தரவு பண்ணாலும் கோவிந்தா கோவிந்தா ஜானகீகாந்தஸ்மரணம் ஜே ஜே ராம ராம ஹர ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ ஸ்ரீ ஆஞ்சநேயஸ்வாமினஹ ஜெய் சத்குருஸ்வாமினஹ ஜெய். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் வ்ரஜாமி சரணம் ஹரிம் யஷிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வ மங்களா தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களம். சிவநாமனி பாவிதேந்தரங்கே மஹதி ஜோதிஷி மாலினிமயார்த்தே துரிதான்யபயாந்தி தூரதூரே மூராயாந்தி மஹாந்தி மங்களானி. அமரீ கமரீ பாரப்ரமரீ முகரீ கிருதம் துஹுரீ சரணபங்கஜம் சத்ஸ்படிகமணிமதி மக்ஷமாலம் தாதாம் ஹஸ்தே கேன பத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகம் ச பரேணாம் பாசா குந்தேந்து சங்க ஸ்படிக மணி நிபாம் பாசமான சமானாம் சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னாம் பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் ஆஞ்சநேய மதி பாடலானனம் காஞ்சனாத்ரிகமணீய விக்ரஹம்
பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் வைதேஹீ சஹிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வ்யாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிவ்ருதம் ராமம் பஜே ஸ்யாமளம் நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரய மாலிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யஹ தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோதாசரதிர்யதி பௌருஷே ச ப்ரதித்வந்த்வஷரைணம் ஜஹி ராவணிம் ஹேயம் சதா பரிபவக்னமபீஷ்டதோஹம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சினுதம் சரண்யம் பிருத்யார்த்திஹம் பிரணதபால பவாப்திபோதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம் பக்தவாத்சல்ய ஜலதே பரமானந்த ரூபிணஹ அஸ்மதாச்சாரிய ராஜஸ்ய ப்ரபன்னோஸ்மி பதாம்புஜம் த்ரியம்பக புராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாரூடமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனூமத்ஸ்மரணாத் பவேத் ஓம் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனூமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திராய பரப்ரஹ்மணே நமஹம் சத்குரு சரணாரவிந்தாப்யாம் நமஹ வாக்தேவ்யை நமஹ ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமஹ ஸ்ரீ ஹரயே நமஹ துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிம் அதீவ சுபாம் ததாசி தாரித்ர்ய துக்க பயஹாரிணி காத்வதன்யா சர்வோபகார கரணாய சதா ஆர்த்ர சித்தா தூரீகிருத சீதார்த்திஹி பிரகடீகிருத ராம வைபவ ஸ்பூர்த்திஹி தாரித தசமுக கீர்த்திஹி புரதோ மம பாது ஹனுமதோ மூர்த்திஹி ख्यात श्री राम दूतः पवन तनुभव पिंगलाक्ष शिखावान சீதா சோகாபஹாரி தசமுக விஜயீ லக்ஷ்மண பிராணதாதா ஆனேதா பேஷஜாத்ரேர்லவன ஜலநிதேர்லங்கனே தீக்ஷிதோ யஹ வீரஸ்ரீமானே ஹனுமானே மம ஹ்ருதி நிவசன்னே காரியசித்திம் தனோது ஸ்ரீராமஸ்ய கதா பிரசங்க சமயே வல்மீக ஜன்மாஸ்வயம் ஸ்ரீகிருஷ்ணாமிருத கானவர்ஷ சமயே வையாச கிஸ்ஸோபவதி ஸ்ரீ புண்ணியப்ரத பாரத ப்ரவசனே வ்யாசேன துல்யோ குருஹு ஸ்காந்தே ஸ்கந்த சமானயேவ சபபௌ யோனந்த ராமோ யதிஹி ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே நஜானாமி பத்யம் நஜானாமி கத்யம் நஜானாமி சப்தம் நஜானாமி சார்த்தம்
சிதேகா ஷடாஸ்யா ஹ்ருதி த்யோததே மே முகாதி நிஸ்ஸரந்தே கிரஷ்சாபி சித்ரம். துர்வாரம் த்வாதசாரம் த்ரிஷத பரிமிலத் ஷஷ்டி பர்வாபிவீதம் சம்ப்ராம்யத் க்ரூரவேகம் க்ஷணமனு ஜகதாச்சித்ய சந்தாவமானம். சக்ரந்தே காலரூபம் வ்யதயது நது மாம் த்வத்பதைகாவலம்பம். விஷ்ணோ காருண்ய சிந்தோ பவன புரபதே பாஹி சர்வாமயௌகாதி. இந்த கர்மபூமியில் எத்தனையோ ஜென்மாக்களுக்கும் மத்தியத்தில் மனுஷ ஜென்மாவடைஞ்சு அற்புதமான சதாபிஷேக மகோத்சவத்தை ஒட்டி அத்தியுதமான சதாபிஷேக மகோத்சவத்தை ஒட்டி ஒரு நல்ல ஒரு சாதாரண ஒரு வேட ஜாதியில பிறந்த ஒரு பெண், அவளுக்கு ஒரு பல ஜென்மால பண்ணின புண்ணியம் ஒரு குருநாதரை போய் அடையணும்னு தோணித்தது. அங்க மதங்கர்னு ஒரு ரிஷி இருக்கிறார், அந்த மதங்கருடைய ரிஷிட்ட போய் சிசுரூஷ பண்றாள், ஏதோ மந்திரோபதேசம் பண்ணினாள், பஞ்சகச்சம் தண்டினாள், ஸ்நானம் பண்ணினாள், உட்காந்து ஓரமாக ஜபம் பண்ணினாள், அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் ஸ்நானத்துக்கு போகும்போது அந்த வழியில் இருக்கக்கூடிய முள்ளுள்ள எல்லாத்தையும் பெருக்கி தள்ளினாள். அவ புஷ்பம் பூஜை பண்ணுறதுக்கு புஷ்பத்தை கொண்டு வந்து கொடுத்தாள். ஒருத்தர் பூஜை பண்ணுறதே அவளுக்கு ஒருத்தர் சந்தனம் அரைச்சி கொடுக்கறது, புஷ்பம் கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுத்தா அந்த வரக்கூடிய சிவ பூஜைங்கிற புண்ணியத்தினுடைய 25% புஷ்பம் கொண்டு வந்து கொடுத்தவன் வாங்கி விடுவான், சந்தனம் அரைச்சி கொடுத்தவனு 25% வாங்கி விடுவான். அதனால தான் பழைய காலத்துலலாம் மகான்கள்லாம் எல்லா காரியத்தையும் தேவதாராதனமான காரியத்தை எல்லாம் தானே செய்வா, தானே வேஷ்டி புழிஞ்சு உணர்த்துவா, தானே எல்லாம் பண்ணிப்பா, சந்தியாவந்தனத்துக்கு தீர்த்தம் தானே எடுத்துன்னு வருவா, எல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. எங்கள் காலத்தில் நானே வேஷ்டி துவச்சி உணர்த்துறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டுமே, சொல்ல முடியாது, கிடையவே கிடையாது. வேலைக்காரியே துவச்சு வேலைக்காரியே உணர்த்தி வேலை அது அதை மடித்து வைக்கிறதும் அவளே. அந்த மாதிரி ஆயிடுச்சு பிரபஞ்சத்தில். இந்த கொடி மடி அதெல்லாம் போயிடுத்து பார்த்தேலா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வருது. இந்த சின்ன இப்போ விளையாடுற குழந்தைகளுக்கெல்லாம் கொடின்னா என்னென்னு தெரியுமா, கொடி மடின்னா என்னென்னு தெரியுமா, யோசிச்சு சொல்லுங்க, தெரியவே தெரியாது. ஏன்னா உலகம் அப்படி போயின்னு இருக்கு. பிரபஞ்சம் கலி புருஷனுடைய ஒரு ஆக்கிரமணம் அப்படி இருக்கு. அப்படி அவருடைய ஆசிரமத்துக்கு புஷ்பம்லாம் கொண்டு வந்து கொடுப்பள், சுத்தி பண்ணுவள்,
இப்படி பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்கா, மதங்கர்கிட்ட ஒரு வார்த்தை பேசினதில்லை. நீங்கள் எனக்கு மாதம் என்ன சம்பளம் கொடுப்பேன்னு கேட்டதில்லை. அவளும் உனக்கு என்ன வேணுமான்னு கேட்டதில்லை. ஒத்தர் ஒத்தர் பேசின்றதே இல்லை. ஆனால் அவர் நடந்து போகிறதே ஒரு நமஸ்காரம், அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது. இதுதான் மணி நாள். ஒரு நாளைக்கு தேவலோகத்திலேருந்து விமானம் வந்தது. மதங்க ரிஷி ஏறுறார் அந்த விமானத்தில். மதங்கரோட கூட தபஸ் பண்ணின ரிஷிகள் எல்லாரும் மதங்கரை பார்க்க அப்போ வந்திருக்கா. அவளும் அந்த விமானத்தில் ஏறுறா. எல்லாத்தையும் சொல்லிட்டு வாசலை போய் காரில் ஏறுற மாதிரி எல்லாரையும் பார்த்து சொல்லினுட்டு மதங்கர் அங்கே விமானத்தில் ஏறும் பொழுது எதிர்ச்சியாக அப்படி திரும்பி பார்க்கறார். ஒரு ஓரமாக சபரி அழுதுண்டு நின்றுட்டிருக்காள். விமானத்தில் ஏறி விட்டார் அவர், மதங்க மகரிஷி விமானத்தில் ஏறி விட்டார். ஏறினவர் அப்படி திரும்பி பார்க்கறார். அந்த இடத்துல சபரி அழுதுண்டு நிற்கிறத பார்த்த உடனே இந்த படிக்கட்டை விட்டு கீழே இறங்கி வந்து சபரியை பார்த்து, ஏம்மா நீ கண்லேருந்து ஜலத்தை விடுறாய் அப்படின்னு கேட்குறார். உடனே சபரி சொன்னால், நீங்கள்லாம் பெரிய மகான், பெரிய வம்சத்தில் பிறந்திருக்கேன், சின்ன வயசுலேருந்து நல்ல சத்சங்கத்தில் ஈடுபட்டு அப்பா அம்மா ஈடுபடுத்தப்பட்டு நல்ல மந்திரங்களை ஜபம் பண்ணி சந்தியாவந்தனம் அக்னிஹோத்திரம் சிவாராதனம் எப்படிலாம் நிறையா மந்திரங்களை ஜபம் பண்ணி நல்வழியிலேயே வாழ்நாளை செலுத்தி நல்லத்திலேயே இருந்ததுனாலே உங்களுக்கு தேவலோகத்திலேருந்து விமானம் வந்து விமானம் வந்து அதில் போகிறேன். நீங்கள், நான் ஒரு ஹீன ஜாதியில் பிறந்தவள், எனக்கெல்லாம் விமானம் கிடைக்குமா? நான் எங்கே விழுவேன்? எந்த கார்பரேஷன்காரன் வந்து கொண்டு போகிறான்? எனக்கு என்ன கதி? சுகபிரம்மத்தை பார்த்து சொல்கிறார். சுகபிரம்மன் சொல்கிறார் பரீட்சித்தை பார்த்து. பாகவதத்தில் எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு கடைசியில் நம்மளுடைய கதி என்ன தெரியுமா? பரீட்சித்தினால் தெரியலன்னால் கோயம்பேடு கும்போணம் மார்க்கெட்டில் ஏற்றின கத்திரிக்காய் மூட்டை ஆகிடுவோம். ஏன் அந்த கத்திரிக்காய் மூட்டையை விழுப்புரத்துலேயும் இறக்கலாம், திண்டிவனத்துலேயும் இறக்கலாம், தாம்பரத்துலேயும் இறக்கலாம், கோயம்பேடுலேயும் கொண்டு இறக்கலாம். ஆனால் ஏற்றப்படும் பொழுது அந்த கத்திரிக்காய் மூட்டைக்கு தாம் எங்கே இறங்க போகிறோம்னு தெரியாது. அதுக்கு தெரியுமோ? அது தெரியாது. அதுபோல தான் கடைசியில் நம்மளோட போக போகிறது நம்மளுடைய புண்ணிய பாபத்தை தான் நம்ம சம்பாதிச்சுக்க போகிறோம். வேறு எதுவும் நம்ம சம்பாதிச்சுக்க போகிறதில்லை. அப்படி இருக்கும் பொழுதோ அவள் சொல்கிறாள், நான் ஒரு ஹீன ஜாதியில் பிறந்தவன், எனக்கு கடைசியில் யாராவது பகவன் நாமாவை சொல்லி கரையேற்றி ஏதாவது ஒரு சால கிராம ஜலத்தை கொடுத்து ஒரு துளசி தீர்த்தத்தை சொத்து ஒரு பகவன் நாமாவை சொல்லி பகவத் தியானத்தை ஏற்படுத்தி பகவானோட மோட்ச சாம்ராஜ்யத்தில் சேர்க்கிற அளவுக்கு நான் ஏதாவது புத்திரன் உண்டா, சிநேகித்தாள் உண்டா, உற்றார் உண்டா, உறவினர் உண்டா, அநாத நான் அநாத மாத்திரம் இல்லை, ஒரு ஹீன ஜாதியில் பிறந்தவள், எவ்வழியும் இல்லாத ஒரு அநாதை அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல மகான்களுக்கு உண்டான ஒரு சுவாபாவிகம் உடனே கருணை ததும்பிய கடாட்சம் அவர் மனசில் உடனே கருணை பிறக்கிறது. இந்த சரபங்கருக்கு உடனே கிட்டக்க வர சொல்கிறார், அம்மா நீங்கள் உட்காந்துக்கோ. உட்காந்துக்கிறாள். உட்காந்துன உடனே தாரக நாமாவாக இருக்கக்கூடிய ராம நாமாவை உபதேசம் பண்ணுறார் மதங்க மகரிஷி. நம்ம குழந்த மாதிரி அவள் கேட்குறா மதங்கரை பார்த்து, இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண சொல்கிறேள், இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினா என்ன பலன் அப்படின்னு கேட்குறா. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண சொல்லேல், இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினா என்ன பலன் கிடைக்கும்? ஒன்றும் இல்லை. ஒரு சிறப்பு ஒரு 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 பெனட்ரால் விற்றா கூட, ஒரு அஸ்காரில் விற்றா கூட, அது என்னென்ன சேர்க்கப்பட்டிருக்கு, இன்னென்ன ரோகத்தை போக்கக்கூடியது, இப்போ தயாரிக்கப்பட்டது எல்லாம் மேலே எழுதியிருக்கோம் இல்லையோ. அதனால தான் சொல்கிறாள் கோபிகா கீதத்தில் தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம்
கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபஹம் ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தியே கிருஷ்ணா புரிதாஜனா. பாகவதத்தில் தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாததம் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் லீலா சுகருங்கிறவர் நடுப்பில் அந்த கிருஷ்ண ரத்னத்தை சேர்த்து சேர்த்து அந்த ஸ்லோகத்தை சொல்ல சொன்னார். தவ கதாமிருத்தம் கிருஷ்ண தப்த ஜீவனம். ஹே பகவன் நாமா இருக்கே, ஹே கிருஷ்ணா உன்னுடைய அற்புதமான கதாமிருத ரசம் இருக்கே, அது என்ன பண்ணுறது தெரியுமா? ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வங்கிற சொல்லக்கூடியதான மூன்று விதமான தாபத்திரயத்தை போக்குறது. ஆமாம், தவ கதாமிருத்தம் கிருஷ்ண தப்த ஜீவனம் கவிபிரீடிதம். அந்த அஸ்காரில் மருந்தில் இந்த கம்பெனி தயாரிக்கப்பட்டிருதுன்னு எழுதிருக்க பார்த்தேளா, அது மாதிரி அந்த இடத்துல வியாச சுக பிரவிருத்திகளாலே தயாரிக்கப்பட்ட மருந்து இது கவிபிரீடிதம். இதை சாப்பிட்டா என்ன ஆகுன்னாள், கல்மஷாபகம் ஜென்ம ஜென்மார்ஜிதமான பாபத்தை போக்கும், ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம். இந்த பாகவத ராமாயணத்தை காதால கேட்ட மாத்திரத்திலேயே மங்களம் கிடைக்கிறது, ஸ்ரவண மங்களம். எதுக்கு சொல்ல வரேன், அதுபோல மதங்க மகரிஷி அவளை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு ராம மந்திரத்தை உபதேசம் பண்ணின உடனே இது எனக்கு என்ன பலனை கொடுக்கும்னு கேட்டாள் மதங்க ரிஷியை பார்த்து சபரி. உடனே அவர் சொன்னாள், இத்தனை நாளும் நாங்கள் எல்லாரும் ராத்திரி கூட தூங்காமல் தபஸ் பண்ணி எந்த பரம்பொருளை போய் அடையிறோமோ அந்த பரம்பொருள் உன்னை தேடி உன் வாசலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதைத்தான் சபரியே சொல்கிறார் ராமத்தை, சித்திரக்கூட்டம் த்வயி பிராப்தே விமானைஹி அதுல பிரபை. 11 வருஷம் முன்னாடி நீ சித்திரக்கூட்டம் வந்தையே ராமா, அப்போ தேவலோகத்துலேருந்து விமானம் வந்தது, அவள் எல்லாரும் கிளம்பி போனா. அதனால தான் சபரி அந்த குருக்கு பண்ணின சுஸ்ரூஷ குருனுடைய கிருபா கட்டாட்ச மகிமை குரு மகிமை என்னாச்சு, பகவானையே வாசலை கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. நிறுத்தினது மாத்திரம் ஆச்சரியம் இல்லை, ராமரை பூஜை பண்ணுறாள் சபரி. சபரியா பூஜித சம்யக்கு ராமோ தசரதாத்மஜா. அந்த பூஜை எப்பேற்பட்ட பூஜனம் நாள், இனிமே இதுக்கு முன்னாடி யாரும் பூஜை பண்ணினதில்லை, இனிமே இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி பூஜை பண்ண முடியாது, அந்த மாதிரி சபரியனுடைய பூஜை அமைஞ்சது. என்னென்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருடைய விக்கிரகத்தை வச்சுன்னு நம்ம சுமுகாயன் மகா ஏகதந்தாயன் மகான்னு அர்ச்சனை பண்ணுறோம். ராமநவமி அன்னைக்கு ராமர் படுத்துக்கிட்டக்க பூஜை பண்ணிவிட்டோ ராமாயன் மகா ராமபத்ராயன் மகா சாஸ்வதாயன் மகான்னு அர்ச்சனை பண்ணுறோம். கிருஷ்ண ஜென்மாஷ்டியும் போது கிருஷ்ணர் படுத்துக்கிட்டக்க நின்று ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜன்மஹா பீஷ்ம முக்தி பிரதாயகா ஜன்மஹா ஆமாம் அநாதி பிரம்மச்சாரிணே நமஹா இப்படிலாம் அர்ச்சனை பண்ணுறோம். கிருஷ்ணர் விக்கிரகத்தை வச்சுருந்து பட்டீஸ்வரன் துர்க படத்தை வச்சுருந்து துர்காஜி நமஹா க்ஷமாஜி நமஹான்னு பூஜை பண்ணுறோம். எல்லாம் ஒரு படம் ஒரு பிம்பத்தை வச்சுன்னு தான் பூஜை பண்ணுறோம். ஆனால் சபரி அப்படி இல்லாமல் ஆசிரமத்தில் நேராக ராமனை நிறுத்தி வச்சு கை நிறைய துளசியை வச்சுண்டு நேர ராமர் சரணத்தில் பூஜை பண்ணினாள். ஓம் ஸ்ரீ ராமாய நமஹ, ஓம் ஸ்ரீ ராமபத்ராஜ நமஹ, ஓம் சாஸ்வதாஜ நமஹ, ஓம் ராஜீவலோச்சனாஜ நமஹ, ஓம் ஸ்ரீமதே நமஹ, ஓம் ராஜேந்திராஜ நமஹ, ஓம் ரகுபுங்கவாஜ நமஹ,
ஓம் ஜானகி வல்லபாஜனமாக எல்லாம் ராமரை எதிர்த்தாப்புல நிறுத்தி வச்சு. இப்போ எனக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்காத்துல ஒரு நாளைக்கு திடீர்னு வள்ளி தேவசேனா சமேதையோடு முருகன் வந்து நிற்கிறான், முருகன் காலில் நான் புஷ்பத்தை போட்டால் நான் என்ன சந்தோஷத்தை அடைவேன், சித்த கற்பனை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. எனக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வம் பிரத்யக்ஷமாக எதிர்த்தாப்புல நின்றுண்டு நான் பூஜை பண்ணினால் எனக்கு எத்தனை சந்தோஷமோ அத்தனை சந்தோஷம் சபரிக்கு நேர ராமனை நிறுத்தி வச்சு பூஜை பண்ணினதில். சம்யக் பூஜனம் அப்படிங்கிறது சபரிட்ட தான் உள்ளது, வேற யாருக்கும் கிடையாது. ராமரையே நிறுத்தி வச்சு பூஜை பண்ணுறாள். ஆமாம், பூஜை பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த குருவினுடைய கிருபா கடாட்சங்கள்லாம் அங்கே அழகாக தெரியறது. ராமாயணம் விஸ்தாரமாக சொல்லி கேட்கப்பட வேண்டிய ஒரு கிரந்தம் ராமாயணம். அந்த மதங்கருடைய ஆசிரமத்தில் பூஜை அலமாரிக்கிட்ட போய் பார்க்குறார், அந்த மதங்கர் பூஜை பண்ணி போட்டிருக்கார் பார்த்தீங்களா புஷ்பங்கள், அவர் கிட்டத்தட்ட 12 வருஷம் முன்னாடி புஷ்பத்தை போட்டிருக்கார், அந்த புஷ்பம் வாடவே இல்லை, அப்படியே சோபையோடு நிற்கிறது. இப்போ கேட்குறார் ராமபிரான், இந்த புஷ்பங்கள்லாம் வாடவே இல்லையே, இவ்வளோ சுத்தமாக இருக்கே. நம்ம பார்த்துல இப்போ ஏசி ஃப்ரிட்ஜு அது பேர் கூட தெரியல, இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து புஷ்பத்தை எடுத்து வெளியில் வச்சா அடுத்த அரை மணியில் புஷ்பம்லாம் வாடி போயிடுறது. 12 வருஷம் முன்னாடி பூஜை பண்ணியிருக்கார், அந்த பூஜை பண்ணின புஷ்பம் துளி கூட வாடலை. ராமர் கேட்டார், இந்த புஷ்பங்கள்லாம் இவ்வளோ வாடாமல் இருக்கே, இதுக்கு என்ன சாரித்திரம் அப்படின்னு கேட்குறார். மதங்கர் தன் கையினால் தொட்ட புஷ்பங்கள் அதுக்கு மரணமே கிடையாது, மறைவே கிடையாது, க்ஷீணமே கிடையாது. மகான்கள் கையினால் தொற்றுருக்கா, அதனால் அந்த புஷ்பத்தை மேலே போட்டார், அதுக்கு அப்படியே இருக்கு சோபையோடு. இந்த ஒரு ஓரத்தில் மர உருவியெல்லாம் உணர்த்திருக்கா கொடியில், நம்மலாம் வேஷ்டி கட்டிக்கிற மாதிரி சன்னியாசிகள்லாம் மர உருவின்னு கட்டிப்பேன். மர உருவின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல, அது சொல்லணும் இல்லையா. மர உருவின்னு சொல்லிட்டார் தீட்சிதர், மர உருவின்னா என்னன்னு தெரியணுமே. பெரிய பெரிய ஆல விருட்சம், அரச விருட்சம், மா விருட்சம், இந்த மரங்களுக்கெல்லாம் மேலே பட்டை ஒட்டிக்கிறது பற்றியல, அந்த ஒட்டிக்கிற பட்டையை பிரித்து அந்த காடின்யத்தை போக்கி அதை வஸ்திரம் மாதிரி நெய்வா, அதுக்கு பேர் மர உருவின்னு பேர். அதெல்லாம் நம்மளால் 5 நிமிஷம் கட்டிக்க முடியாது. ராமர் 14 வருஷம் மர உருவி கட்டின்றார்னு இருக்கு ராமாயணத்தில், நம்மளால் 5 நிமிஷம் கட்டிக்க முடியாது மர உருவி. ஆமாம், மிருதுவாக இருக்கணும், மிருதுவாக இருக்கணும், இன்னும் சரீரத்துக்கு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி தானே நம்மெல்லாம் சடையில் போய் வாங்கும் போதே அப்படி தானே வாங்குகிறோம், அப்படி தானே இருக்குது பிரபஞ்சம், சரீராபிமானத்தோடு தானே இருக்கும். அதுபோல் மர உருவியை உணர்த்திருக்கார், அந்த மர உருவியெல்லாம் ஈரமாகவே இருக்கு. இது என்னம்மா மர உருவி ஈரமாக இருக்கே அப்படின்னா, சரபங்கர் உணர்த்தினது அந்த ஈரத்தோடையே இருக்குங்கிற சித்த யோசிச்சு பாருங்க. இப்போ மெட்ராஸில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஒரு 9-5 வேஷியை வாசலை ஒரு உணர்த்தி விட்டு உள்ளே போய் சந்தியாசம் பண்ணிட்டு வரதுக்குள்ளே வேஷ்டி காஞ்சி போயிடும், அவ்வளோ வெயில் அடிக்கிறது சென்னையில். ஆனால் அது ஈரமாகவே இருக்குது. என்னவா ஈரமாக இருக்குன்னா, அந்த மகான்கள் சரீரத்தில் பட்டதுனாலே அதற்கு சோபை குறையவே இல்லை, அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. அது மாத்திரமில்லை, அந்த மதங்கருடைய ஆசிரமத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரத்தே கொள்ளையில் ஒரு பெரிய கிணறு இருக்குது, அந்த கிணறு கிட்டக்க சுவாமி வந்து நிற்கிறார். நின்னால் அந்த கிணத்துல தலக்கு புளக்னு ஒரே சத்தம், இந்த சமுத்திரத்தில் அலைகள்லாம் சப்திக்க முடியும், சமுத்திர அலைகள்லாம் எப்படி சப்திக்குமோ அது போல கணத்துக்குள்ளார ஒரே சப்தம் கேட்கறது. உடனே ராமபிரான் பார்த்து கேட்கிறார் சபரியை பார்த்து, அம்மா கணத்து ஜலங்கிறது சப்திக்காமல் இருக்கக்கூடியது, குளத்திலேயோ கணத்துலேயோ ஜலம் சத்தம் போடாது, பெரிய அருவிகளில் ஜலம் விழும்போது சப்திக்கும், சமுத்திரத்தில் அலைகள் சப்திக்கும், ஆனால் கணத்தில் சப்திக்காதே, ஆனால் இந்த கணத்தில் ஏதோ சப்தம் கேட்கறதே என்ன விஷயம்னு கேட்டாள். அப்போ சபரி சொன்னாள், பர்வ காலங்களில் சில பௌர்ணமியில் சமுத்திர ஸ்நானம் பண்ணணும், சமுத்திர ஸ்நானம் பண்ணினா விசேஷம்னு புஸ்தகத்தில் போட்டிருக்கு. இவர் தபஸ் மத்தியத்தில் இங்கேருந்து போய் பருவ காலங்களில் சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ண முடியாது, ஏன்னா தபஸுக்கு நிஷ்டையாக போயிடும்,
அதுக்காக ஒரு தடவை என்ன பண்ணினார், ஒரு பர்வா அன்னைக்கு நேராக மதங்கர் கணத்தடியில் போய் நின்னார், உலகத்தில் இருக்கிற ஏழு சமுத்திரமும் என்னுடைய கணத்துக்குள்ளார வந்துவிடட்டம்னார். உலகத்தில் உள்ள சப்த சமுத்திரமும் என் கணத்துக்குள்ளார வந்துட்டோம்னார். ஏழு சமுத்திரமும் கணத்தில் வந்துவிடுச்சு. அதனால தான் உள்ளுக்குள்ளார சப்தம் கேட்கறது. இந்த ராமாயணத்தில் பம்பையிலேந்து நேர மேற்க நடந்தால் மதங்களுடைய ஆசிரமம் வந்ததுன்னு இருக்கு. நாங்கள்லாம் ராமாயணத்தை ரிசர்ச் பண்ணி பார்க்குறோன்னு பார்த்தா கரெக்டாக பம்பையிலேந்து நேர மேற்க ராமர் நடந்து வந்த இடம் மாதுங்க மதங்கருங்கிற ஆசிரமந்தான் மாதுங்காவாக ஆயிருக்கு. பாம்பேயில் தான் இருந்தது மதங்கருடைய ஆசிரமம். நேராக பார்த்தா தெரியும், நூல் பிடிச்சாப்புல இருக்கும், நேராக பசிமத்திலேருந்து நேராக வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இன்றைக்கும் மதங்கர் அந்த ஊரில் வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கும் அந்த ஊரில் ஜல கஷ்டம் கிடையாது. பாம்பேயில் ஒரு யாராவது ஒருத்தர் ஒரு சொம்பு தண்ணி தூக்கினான்னு உண்டோ கிடையவே கிடையாது. ஏன் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்னால் அந்த மதங்கர் அவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல. அவ்வளவு மகான்களுடைய தபஸை முழுக்க தெரிஞ்சுண்டு கடைசியில் அப்புறம் பார்த்தீர்களே ஆனால் ராமனோட ஒன்றட கலந்தார், பழங்களெல்லாம் சமர்ப்பிக்கிறாள், பரீட்சிய பரிபக்ஷியத்தை. பரீட்சை அப்படின்னா பழங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி, மாம்பழத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இது நல்ல பழமா அப்படின்னு பரீட்சை பண்ணி கொடுத்தாள். இது எல்லாரும் சொல்லக்கூடியது. வியாக்கியானகர்த்தா கீழே எழுதினால் பரீட்சிய பரிபக்ஷியத்தை, ஒரு ஓரமாக கடித்து சாப்பிட்டு பார்த்து புளிக்காமல் இருக்கான்னு தெரிஞ்சுன்னு பகவான்ட கொடுத்தாள் பரிபக்ஷியத்தை. அவள் கொடுத்த எச்சலை பகவான் வாங்கி சாப்பிட்டான். என்னென்னால் அங்கே பக்தி பிராதானியமாக இருந்தது, குரு பக்தி பிராதானியமாக இருந்தது, ராமநாம பக்தி பிராதானியமாக இருந்தது. அதனால் பகவான் அந்த தோஷத்தெல்லாம் போக்கிட்டு அந்த பிரியத்துக்கு வசங்கதனாக ஆகி சபரிக்கு நேர மோட்சத்தை கொடுத்தார். அந்த சபரி தத் புண்ணியம் சபரிஸ்தானம் ஜகாமாத்ம சமாதினா யஸ்யதே சுகுருதாத்மானம் விஹரந்தி மஹர்ஷயா தத் புண்ணியம் சபரிஸ்தானம் ஜகாமாத்ம சமாதினா. பெரிய பெரிய மகர்ஷிகள் எல்லாரும் எந்த மோக்ஷத்தை போய் அடைவாளோ அந்த மோக்ஷத்தை போய் ஜகாமா அடைஞ்சானாள். சபரிஸ்தானம் ஜகாமா. சபரிஸ்தானம்னா என்ன அப்படின்னா, அது ஏதாவது புது சொர்க்கமோ அது மாதிரி ஏதாவது புண்ணியம் இருக்கோ அப்படின்னா, வியாக்கியானகர்த்தா எழுதியிருக்கார், ஏற்கனவே புண்ணியம் பண்ணின வாளுக்கு இன்னென்ன புண்ணியலோகம்னு அங்கங்கே சார்ட்டு போட்டிருக்கு தேவலோகத்தில். ஆனால் குருக்கு சுஷ்ரூஷ பண்ணினால் இந்த புண்ணியலோகம்னு சபரிஸ்தானம்னு ஒரு புது புண்ணியலோகத்தை சிருஷ்டிச்சு அதில் வாசல் ஒரு சிகப்பு கலர் ரிப்பனை கட்டி வச்சிருக்கா. சபரிங்கிறவள் அந்த ரிப்பனை கட் பண்ணிட்டு உள்ளே போகிறாள். தத் புண்ணியம் சபரிஸ்தானம், சபரிஸ்தானம்னு ஒரு புண்ணியலோகம், அந்த புண்ணியலோகத்தை போய் சபரி அடைஞ்சாள். இத்தனைக்கு காரணம் என்னென்னா மகான்கள், நல்ல குருநாதருடைய மகிமை, குருநாதருடைய கிருபை நமக்கு கிடைச்சி கொடுத்தே. ஆனால் அதில் எல்லா கஷ்டத்தையும் போக்கி பகவான் சமீபத்தில் கொண்டு போய் குருநாதர் நிறுத்தி வச்சுருவார். இதுக்கு தான் இந்த சபரி மோட்சங்கிற சரித்திரத்தை சொன்னோம். குரு கிருபை கொண்டு போய் நிறுத்தி எடுத்து. இந்த கரூர் இருக்கு இல்லையா, திருச்சி தாண்டி கரூர்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த கரூர் கிட்டக்க நெரூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த நெரூரில் சதாசிவ பிரம்மேந்திராள், அவளுடைய அற்புதமான ஒரு அதிஷ்டானம் சமாதி இருக்கு. சதாசிவ பிரம்மேந்திராள்ங்கிறவர் பரம ஞானியாக உள்ளவர். அவரை சரீரம் மறைஞ்சுடுத்து அதனால தானே அதிஷ்டானம் அப்படின்னு சொல்கிறோம். காஞ்சிபுரம் மகாபிரிவு அதிஷ்டானம், கலவ பிரிவு அதிஷ்டானம்,
அதுக்கு முன்னாடி உள்ள பெரிய அதிஷ்டானம் இப்படி பெரிய அதிஷ்டானம் அதிஷ்டானம்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்ன சரீரம் மறைஞ்சுடுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, சதாசிவ பிரம்மேந்திராளுடைய சரீரம் இல்லை, அது அவருடைய ஒரு அம்சம் அந்த விருட்சம். அந்த இடத்துல போய் பார்த்தால என்னால் தெரியும், நெருவுள்ள சதாசிவ பிரம்மேந்திராளுடைய அதிஷ்டானத்தை போய் பார்த்தா தெரியும், அற்புதமான ஒரு சுவாமிகள். இந்த சதாசிவ பிரம்மேந்திராவை பற்றி எதற்காக இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, மகான்களை ஸ்மரித்தா புண்ணியம், மகான்களை பற்றி பேசினா புண்ணியம், மகான்களை பற்றி காதால் கேட்டால் புண்ணியம், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சதாசிவ பிரம்மேந்திராள்கிட்ட ஒரு விசேஷணம் என்ன அப்படின்னா, அவர் காஞ்சிபுரம் பெரியவாருடைய சிஷ்யர். என்ன கதை கேட்கணும், காஞ்சிபுரம் பெரியவாருடைய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய ஒரு மகானுடைய சிஷ்யர் அவர். யாரு? சதாசிவ பிரம்மேந்திரன். இப்போ நீங்கள் பார்க்குறாளே சிருங்கேரியில் அந்த சுவாமிகளுக்கு பாரதி தீர்த்த சுவாமிகள்னு பேர். இவருக்கு முன்னாடி இருந்தவருக்கு அபினவ வித்யா தீர்த்தர்னு பேர். இந்த அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகளுக்கு முன்னாடி இருந்தவர் நரசிம்ம பாரதி சுவாமிகள், நரசிம்ம பாரதி சுவாமிகள் அல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தவர் சந்திரசேகர பாரதி சுவாமிகள், அதுக்கு முன்னாடி இருந்தவர் நரசிம்ம பாரதி சுவாமி. இந்த நரசிம்ம பாரதி சுவாமிகள் அப்படி அந்த பக்கமாக வந்துட்டே இருக்கும் பொழுது நெரூரில் சதாசிவ பிரம்மத்தை தரிசனம் பண்ணணும்னு வர்றார். அவருடைய அதிஷ்டானத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு வரார். நம்மளோட வாழ்க்கை அப்போல்லாம் ரொம்ப மதமாக இருந்தது, மதோன்மத்தாளாக இருந்தார். அவாவா அவாவாளுடைய மதத்தில் ஒரு தீவிரமான ஒரு பக்தி. அது தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அதனால் ஒருத்தர் துவேஷிச்சிக்க கூடாது, தப்பாக பேசக்கூடாது. இப்போ சொல்கிறேன், இப்போ நான் வாசல்லேருந்து வந்தேன், என்னை வரத்தே பூர்ண கும்பம் கொடுத்து எல்லாரும் உள்ளே வரணும்னு கூப்பிட்டு ஆசைப்பட்டு கூப்பிட்டுன்னு வந்தாள். இப்போ சொல்கிறேன், இந்த வாசல் ரோடு பெருக்கிறாளே அவள் எனக்கு சமானமானவள், நான் உயர்வு அவள் தாழ்வுங்கிறது கிடையாது, அவளுக்குள்ளாரையும் ஒரு பிரம்மம் தான் இருக்குது, எனக்குள்ளாரையும் ஒரு பிரம்மம் தான் இருக்குது. அந்த பிரம்மத்துக்கு கமலான பேரு, இந்த பிரம்மத்துக்கு சுந்தராமதி. லோச்சனாஜ நமஹாம், ஓம் ஸ்ரீமதே நமஹாம், ஓம் ராஜேந்திராஜ நமஹா, ஓம் ரகுபுங்கவாஜ நமஹா, ஓம் ஜானகி வல்லபாஜ நமஹா, எல்லாம் ராமரை எதிர்த்தாப்புல நிறுத்தி வச்சு. இப்போ எனக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்கள் காத்துல ஒரு நாளைக்கு திடீர்னு வள்ளி தேவசேனா சமேதியோட முருகன் வந்து நிற்கிறான், முருகன் காலில் நான் புஷ்பத்தை போட்டால் நான் என்ன சந்தோஷத்தை அடைவேன், சித்தையோ கற்பனை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க, எனக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வம் பிரத்யக்ஷமாக எதிர்த்தாப்புல நின்றுண்டு நான் பூஜை பண்ணினால் எனக்கு எத்தனை சந்தோஷமோ அத்தனை சந்தோஷம் சபரிக்கு நேர ராமனை நிறுத்தி வச்சு பூஜை பண்ணினதில்ல. சம்யக் பூஜனம் அப்படிங்கிறது சபரிட்ட தான் உள்ளது, வேற யாருக்கும் கிடையாது. ராமரையே நிறுத்தி வச்சு பூஜை பண்றாள். ஆமா, பூஜை பண்றதுக்கு மாத்திரம் இல்லை, அந்த குருவினுடைய கிருபா கடாட்சங்கள்லாம் அங்கே அழகா தெரியுது. ராமாயணம் விஸ்தாரமா சொல்லி கேட்கப்பட வேண்டிய ஒரு கிரந்தம் ராமாயணம். அந்த மதங்கருடைய ஆசிரமத்தில் பூஜை அலமாரிக்கிட்ட போய் பார்க்குறார், அந்த மதங்கர் பூஜை பண்ணி போட்டிருக்கார் பார்த்தீங்களா புஷ்பங்கள், அவர் கிட்டத்தட்ட 12 வருஷம் முன்னாடி புஷ்பத்தை போட்டிருக்கார், அந்த புஷ்பம் வாடவே இல்லை, அப்படியே சோபையோடு நிற்கிறது. இப்போ கேட்குறார் ராமபிரான், இந்த புஷ்பங்கள்லாம் வாடவே இல்லையே, இவ்வளோ சுத்தமாக இருக்கே. நம்ம பார்த்துட்டு இப்போ ஏசி ஃப்ரிட்ஜு அது பேர் கூட தெரியல,
இந்த ஃப்ரிட்ஜை ஃப்ரிட்ஜிலேருந்து புஷ்பத்தை எடுத்து வெளியில் வச்சா அடுத்த அரை மணியில் புஷ்பம்லாம் வாடி போயிடுறது. 12 வருஷம் முன்னாடி பூஜை பண்ணியிருக்கார், அந்த பூஜை பண்ணின புஷ்பம் துளி கூட வாடலை. ராமர் கேட்டார், இந்த புஷ்பங்கள்லாம் இவ்வளோ வாடாமல் இருக்கே, இதுக்கு என்ன சாரித்திரம் அப்படின்னு கேட்குறார். மதங்கர் தன் கையினால் தொட்ட புஷ்பங்கள் அதுக்கு மரணமே கிடையாது, மறைவே கிடையாது, க்ஷீணமே கிடையாது. மகான்கள் கையினால் தொற்றுருக்கா, அதனால் அந்த புஷ்பத்தை மேலே போட்டார், அதுக்கு அப்படியே இருக்கு சோபையோடு. இந்த ஒரு ஓரத்தில் மர உருவியெல்லாம் உணர்த்திருக்கா கொடியில், நம்மெல்லாம் வேஷ்டி கட்டிக்கிற மாதிரி சன்னியாசிகள்லாம் மர உருவின்னு கட்டிப்பேன். மர உருவின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல, அது சொல்லணும் இல்லையா? மர உருவின்னு சொல்லிவிட்டார் ஜெயிச்சு. தர மர உருவின்னா என்னன்னு தெரியணுமே, பெரிய பெரிய ஆல விருட்சம், அரச விருட்சம், மா விருட்சம், இந்த மரங்களுக்கெல்லாம் மேலே பட்டை ஒட்டிக்கிறது பற்றியல, அந்த ஒட்டிக்கிற பட்டையை பிரித்து அந்த காடின்யத்தை போக்கி அதை வஸ்திரம் மாதிரி நெய்வா, அதுக்கு பேர் மர உருவின்னு பேர். அதெல்லாம் நம்மளால் 5 நிமிஷம் கட்டிக்க முடியாது. ராமர் 14 வருஷம் மர உருவி கட்டின்றார்னு இருக்கு ராமாயணத்தில், நம்மளால் 5 நிமிஷம் கட்டிக்க முடியாது மர உருவி. ஆமாம், மிருதுவாக இருக்கணும், மிருதுவாக இருக்கணும், இன்னும் சரீரத்துக்கு சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி தானே நம்மெல்லாம் சடையில் போய் வாங்கும் போதே அப்படி தானே வாங்குகிறோம், அப்படி தானே இருக்குது பிரபஞ்சம், சரீராபிமானத்தோடு தானே இருக்கும். அதுபோல் மர உருவியை உணர்த்திருக்கார், அந்த மர உருவியெல்லாம் ஈரமாகவே இருக்குது. இது என்னம்மா மர உருவி ஈரமாக இருக்கே அப்படின்னா, சரபங்கர் உணர்த்தினது அந்த ஈரத்தோடையே இருக்குங்கிற. சித்த யோசிச்சு பாருங்க, இப்போ மெட்ராஸில் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஒரு 9-5 வேஷ்டியை வாசலை ஒரு உணர்த்தி விட்டு உள்ளே போய் சந்தியாதம் பண்ணி வரதுக்குள்ளே வேஷ்டி காஞ்சி போயிடும், அவ்வளோ வெயில் அடிக்கிறது சென்னையில். ஆனால் அது ஈரமாகவே இருக்குது. என்னமா ஈரமாக இருக்குன்னா, அந்த மகான்கள் சரீரத்தில் பட்டதுனாலே அதற்கு சோபை குறையவே இல்லை, அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. அது மாத்திரமில்லை, அந்த மதங்கருடைய ஆசிரமத்தை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரத்தே கொள்ளையில் ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணறு கிட்டக்க சுவாமி வந்து நிற்கிறார். நின்னா அந்த கிணத்துல தளக்கு புளக்னு ஒரே சத்தம், இந்த இந்த சமுத்திரத்தில் அலைகள்லாம் சப்திக்க முடியும், சமுத்திர அலைகள்லாம் எப்படி சப்திக்குமோ அது போல கணத்துக்குள்ளார் ஒரே சப்தம் கேட்கறது. உடனே ராமபிரான் பார்த்து கேட்கிறார், சபரியை பார்த்து, அம்மா கணத்து ஜலங்கிறது சப்திக்காமல் இருக்கக்கூடியது, குளத்திலேயோ கணத்துலேயோ ஜலம் சத்தம் போடாது, பெரிய அருவிகளில் ஜலம் விழும்போது சப்திக்கும், சமுத்திரத்தில் அலைகள் சப்திக்கும், ஆனால் கணத்தில் சப்திக்காதே, ஆனால் இந்த கணத்தில் ஏதோ சப்தம் கேட்கறதே என்ன விஷயம்னு கேட்டாள். அப்போ சபரி சொன்னாள், பர்வ காலங்களில் சில பௌர்ணமியில் சமுத்திர ஸ்நானம் பண்ணணும், சமுத்திர ஸ்நானம் பண்ணினா விசேஷம்னு புஸ்தகத்தில் போட்டிருக்கு. இவர் தபஸ் மத்தியத்தில் இங்கேருந்து போய் பர்வ காலங்களில் சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ண முடியாது, ஏன்னா தபஸுக்கு நிஷ்டையாக போயிடும். அதுக்காக ஒரு தடவை என்ன பண்ணினார், ஒரு பர்வா அன்னைக்கு நேராக மதங்கர் கணத்தடியில் போய் நின்னார், உலகத்தில் இருக்கிற 7 சமுத்திரமும் என்னுடைய கணத்துக்குள்ளார வந்துவிடட்டம்னார். உலகத்தில் உள்ள 7 சமுத்திரமும் என் கணத்துக்குள்ளார வந்துட்டோம்னார். 7 சமுத்திரமும் கணத்தில் வந்துவிடுச்சு, அதனால தான் உள்ளுக்குள்ளார சப்தம் கேட்கறது. இந்த ராமாயணத்தில் பம்பையிலேந்து நேர மேற்க நடந்தா மதங்களுடைய ஆசிரமம் வந்ததுன்னு இருக்கு. நாங்கள்லாம் ராமாயணத்தை ரிசர்ச் பண்ணி பார்க்குறோன்னு பார்த்தா, கரெக்டாக பம்பையிலேந்து நேர மேற்க ராமர் நடந்து வந்த இடம் மாதுங்கா, மதங்கருங்கிற ஆசிரமந்தான் மாதுங்காவாக ஆயிருக்கு. பாம்பேயில் தான் இருந்தது மதங்கருடைய ஆசிரமம். ஆமாம், நேராக பார்த்தா தெரியும், நூல் பிடிச்சாப்புல இருக்கும், நேராக பசிமத்திலேருந்து நேராக வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இன்றைக்கும் மதங்கர் அந்த ஊரில் வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கும் அந்த ஊரில் ஜல கஷ்டம் கிடையாது. பாம்பேயில் ஒரு யாராவது ஒருத்தர் ஒரு சொம்பு தண்ணி தூக்கினான்னு உண்டோ கிடையவே கிடையாது. ஏன் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்னால் அந்த மதங்கர் அவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல, அவ்வளவு மகான்களுடைய தபஸை முழுக்க தெரிஞ்சுண்டு கடைசியில் அப்புறம் பார்த்தீர்களே ஆனால்
ராமனோட ஒன்றட கலந்தார். பழங்களெல்லாம் சமர்ப்பிக்கிறாள். பரீட்சிய பரிபக்ஷியச்ச. பரீட்சை அப்படின்னா பழங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி, மாம்பழத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இது நல்ல பழமா அப்படின்னு பரீட்சை பண்ணி கொடுத்தாள். இது எல்லாரும் சொல்லக்கூடியது. வியாக்கியானகர்த்தா கீழே எழுதினால் பரீட்சிய பரிபக்ஷியத்தை, ஒரு ஓரமாக கடித்து சாப்பிட்டு பார்த்து புளிக்காமல் இருக்கான்னு தெரிஞ்சுன்னு பகவான் கொடுத்தாள். பரிபக்ஷியத்தை அவள் கொடுத்த எச்சலை பகவான் வாங்கி சாப்பிட்டான். என்னென்னால் அங்கே பக்தி பிராதானியமாக இருந்தது, குரு பக்தி பிராதானியமாக இருந்தது, ராமநாம பக்தி பிராதானியமாக இருந்தது. அதனால் பகவான் அந்த தோஷத்தெல்லாம் போக்கிட்டு அந்த பிரியத்துக்கு வசங்கதனாக ஆகி சபரிக்கு நேர மோட்சத்தை கொடுத்தார். அந்த சபரி தத் புண்ணியம் சபரிஸ்தானம் ஜகாமாத்ம சமாதினா யஸ்யதே சுகுருதாத்மானம் விஹரந்தி மஹர்ஷயா தத் புண்ணியம் சபரிஸ்தானம் ஜகாமாத்ம சமாதினா. பெரிய பெரிய மகர்ஷிகள் எல்லாரும் எந்த மோட்சத்தை போய் அடைவாளோ அந்த மோட்சத்தை போய் ஜகாமா அடைஞ்சானாள். சபரிஸ்தானம் ஜகாமா. சபரிஸ்தானம்னா என்ன அப்படின்னா, அது ஏதாவது புது சொர்க்கமோ அது மாதிரி ஏதாவது புண்ணியம் இருக்கோ அப்படின்னா, வியாக்கியானகர்த்தா எழுதியிருக்கார், ஏற்கனவே புண்ணியம் பண்ணின வாளுக்கு இன்னென்ன புண்ணிய லோகம்னு அங்கங்கே சார்ட்டு போட்டிருக்கு தேவலோகத்தில். ஆனால் குருக்கு சுஷ்ரூஷ பண்ணினால் இந்த புண்ணியலோகம்னு சபரிஸ்தானம்னு ஒரு புது புண்ணியலோகத்தை சிருஷ்டிச்சு அதில் வாசல் ஒரு சிகப்பு கலர் ரிப்பனை கட்டி வச்சிருக்கா. சபரிங்கிறவள் அந்த ரிப்பனை கட் பண்ணிட்டு உள்ளே போகிறாள். தத் புண்ணியம் சபரிஸ்தானம். சபரிஸ்தானம்னு ஒரு புண்ணியலோகம், அந்த புண்ணியலோகத்தை போய் சபரி அடைஞ்சாள். இத்தனைக்கு காரணம் என்னென்னா மகான்கள், நல்ல குருநாதருடைய மகிமை, குருநாதருடைய கிருபை நமக்கு கிடைச்சி கொடுத்தே. ஆனால் அதில் எல்லா கஷ்டத்தையும் போக்கி பகவான் சமீபத்தில் கொண்டு போய் குருநாதர் நிறுத்தி வச்சுருவார். இதுக்கு தான் இந்த சபரி மோட்சங்கிற சரித்திரத்தை சொன்னோம். நான் குரு கிருபை கொண்டு போய் நிறுத்தி எடுத்து இந்த கரூர் இருக்கு இல்லையா, திருச்சி தாண்டி கரூர்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த கரூர் கிட்டக்க நெரூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த நெரூரில் சதாசிவ பிரம்மேந்திராள், அவளுடைய அற்புதமான ஒரு அதிஷ்டானம் சமாதி இருக்கு. சதாசிவ பிரம்மேந்திராள்ங்கிறவர் பரமஞானியாக உள்ளவர். அவரை சரீரம் மறைஞ்சுடுத்து அதனால தானே அதிஷ்டானம் அப்படின்னு சொல்கிறோம். காஞ்சிபுரம் மகாபிரிவு அதிஷ்டானம், கலவ பிரிவு அதிஷ்டானம், அதுக்கு முன்னாடி உள்ள பிரிவு அதிஷ்டானம், இப்படி பெரிய அதிஷ்டானம் அதிஷ்டானம்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்ன, சரீரம் மறைஞ்சுடுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இல்லை, சதாசிவ பிரம்மேந்திராளுடைய சரீரம் இல்லாது அவருடைய ஒரு அம்சம் அந்த விருட்சம். அந்த இடத்துல போய் பார்த்தே இல்லை என்னால் தெரியும், நெரூரில் சதாசிவ பிரம்மேந்திராருடைய அதிஷ்டானத்தை போய் பார்த்தா தெரியும். அற்புதமான ஒரு சுவாமிகள். இந்த சதாசிவ பிரம்மேந்திராளை பற்றி எதற்காக இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, மகான்களை ஸ்மரித்தா புண்ணியம், மகான்களை பற்றி பேசினா புண்ணியம், மகான்களை பற்றி காதால் கேட்டால் புண்ணியம், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சதாசிவ பிரம்மேந்திராள்ட ஒரு விசேஷணம் என்ன அப்படின்னா, அவர் காஞ்சிபுரம் பெரியவாருடைய சிஷ்யர். என்ன கதை கேட்கணும், காஞ்சிபுரம் பெரியவாருடைய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய ஒரு மகானுடைய சிஷ்யர் அவர். யார், சதாசிவ பிரம்மேந்திரன். இப்போ நீங்கள் பார்க்குறாளே சிங்கேரியில் அந்த சுவாமிகளுக்கு பாரதி தீர்த்த சுவாமிகள்னு பேர். இவருக்கு முன்னாடி இருந்தவருக்கு அபிநவ வித்யா தீர்த்தர்னு பேர். இந்த அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகளுக்கு முன்னாடி இருந்தவர்
நரசிம்ம பாரதி சுவாமிகள், நரசிம்ம பாரதி சுவாமிகள் அல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தவர் சந்திரசேகர பாரதி சுவாமிகள், அதுக்கு முன்னாடி இருந்தவர் நரசிம்ம பாரதி சுவாமி. இந்த நரசிம்ம பாரதி சுவாமிகள் அப்படி அந்த பக்கமாக வந்துட்டே இருக்கும் பொழுது நெரூரில் சதாசிவ பிரம்மத்தை தரிசனம் பண்ணணும்னு வரார். அவருடைய அதிஷ்டானத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு வரார். நம்மட வாழ்க்கை அப்பெல்லாம் ரொம்ப மதமா இருந்தது, மதோன்மத்தாளா இருந்தா. அவளுடைய மதத்துல ஒரு தீவிரமான ஒரு பக்தி, அது தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை. அதனால ஒருத்தர் துவேஷிச்சுக்க கூடாது, தப்பா பேசக்கூடாது. இப்ப சொல்றேன், இப்ப நான் வாசல்லேருந்து வந்தேன், என்ன வரத்தே பூர்ண கும்பம் கொடுத்து எல்லாரும் உள்ள வரணும்னு கூப்பிட்டு ஆசைப்பட்டு கூப்பிட்டுன்னு வந்தாள். இப்ப சொல்றேன், இந்த வாசல் ரோடு பெருக்கறாளே அவள் எனக்கு சமானமானவள். நான் உயர்வு அவள் தாழ்வுங்கிறது கிடையாது, அவளுக்குள்ளாரையும் ஒரு பிரம்மம் தான் இருக்கு, எனக்குள்ளாரையும் ஒரு பிரம்மம் தான் இருக்கு. அந்த பிரம்மத்துக்கு கமலான பேரு, இந்த பிரம்மத்துக்கு சுந்தரம். அது போல சதாசிவ பிரம்மேந்திராவை பார்க்கறதுக்காக அந்த சுவாமிகள் வரும் பொழுது எல்லாரும் கதவை சாத்தின்னுட்டா, யாரும் அந்த சுவாமிகளை பார்க்க மாட்டேன்னு. அவர் பார்த்தார், நான் வரும் பொழுது நீங்கெல்லாம் பக்தியோடு வரவேற்க வேண்டி இருக்க, என்னை கண்ட உடனே எல்லாரும் மூஞ்சியை திருப்பின்னு போகிறேளா, பரவாயில்ல தப்பு இல்லை, ஏதோ நான் அவளை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மகா தபஸ்வி அவர் சத்குருநாதர், அவருடைய அதிஷ்டானத்தில் போய் ஒரு பிரதட்சணம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். சரி பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் சௌரியமாக இருப்பேன்னு போயிட்டார். அவர் போனால் அடுத்த க்ஷணம் அந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷீணமாயின்றே இருக்கு, கீழே போயின்றே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயின்றே இருக்கு. ஒத்தராத்திர சொத்து இல்லாமல் போயிடுச்சு, பெரிய பணக்காரா இருந்தவா நடுரோட்டுக்கு வந்துட்டா அடுத்த வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லாமல். இன்னொருத்தராத்துல வியாதி வந்தது கீழே போனாள், இன்னொருத்தராத்துல வேலை சொல்ல முடியாத ஏதோ கஷ்டம் வந்தது கீழே போனாள். இப்படி பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போக ஆரம்பிச்சுட்டா. கீழே போக ஆரம்பிச்ச பின்பு எல்லாரும் கேரளாவில் போய் பிரச்சனம் வச்சு பார்த்தா, அந்த ஊர் இவ்வளவு அழிஞ்சதுக்கு காரணம் ஒரு எதியினுடைய சாபம். ஒரு எதியை நீங்கள்லாம் அவமானப்படுத்தி விட்டேன், அந்த எதியினுடைய சாபத்தினால தான் இந்த ஊர் இப்படி கீழே போயிடுது. உடனே அவளுக்கு தெரிஞ்செடுத்து சிங்கேரி பெரியவாளை தப்பா வரவேற்பு கொடுத்தாம இருந்தோம், அதனால தான் இந்த படி ஆயிடுது அப்படின்னு நேராக போய் சிங்கேரி பெரியவாளை போய் பார்த்து எங்களுடைய துக்கத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் கேட்டார்கள். போய் கேட்டால் அப்போ இருந்தவர் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். இந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகள்ங்கிறவர் எப்போ பார்த்தாலும் பரம ஞானியாக இருப்பர், கண்ணை மூடிண்டே இருப்பர், யாரோடையும் பேச மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் மகா ஸ்ரீமத் பாகவதத்தில் ஜடபரத சரித்திரம்னு ஒரு சரித்திரம் இருக்கு. அந்த ஜடபரத சரித்திரத்தில் ஜடபரதர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்னு பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டதோ அதுபோல இருந்தார். யாரோடையும் பேச மாட்டார், ஒரு ஓரமாக தானே சிரிச்சுப்பர், ஒரு பக்கம் தானே அழுவர். பிரம்மம் கிட்டக்க வரும்பொழுது குழந்தைக்கு சந்தோஷமாக இருக்கு, அந்த பிரம்மா அவரை விட்டு மறையறதே அழறது. ஒரு குழந்தை கையில் ஒரு விளையாட்டு பொருளை கொடுக்குறோம், அது சிரிச்சு விளையாடின்னு இருக்கு. அந்த விளையாட்டு பொருளை பிடுங்கி விட்டோம்னா அது உடனே அழறது இல்லையா? அது மாதிரி பிரம்ம தரிசனம் கிடைக்கும் போது மகான்கள் சந்தோஷமாக இருப்பார்கள்,
பிரம்ம தரிசனம் கிடைக்காத சமயங்களில் மகான்கள்லாம் வருத்தமாக இருப்பார்கள். அதுபோல் தானாகவே அழறது, தானாகவே சிரிக்கிறது, இப்படிலாம் இருந்தார் அவர். நான் சந்திரசேகர பாரதி சுவாமி. உடனே எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். அவளுக்குள்ளார ஒரு இது கூட தனிச்சுடுச்சு. சரி, இந்த சுவாமிகளுக்கு ஏதாவது சிகிச்சை பண்ணி, ஏன்னா அதை மனு சிகிச்சை, ஏதாவது மருந்தில் ஏதாவது நாடியில் ஏதாவது குறைவு ஏற்பட்டால் பார்க்கலாம்னு ஒரு மனோதத்துவ டாக்டரை போய் அவருக்கு போய் வைத்தியம் பண்ணுங்கன்னா சந்திரசேகர பாரதி சுவாமிகள். உடனே சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அப்படி ஒரு ரூமுக்குள்ளார இருக்கார். அந்த ரூமில் இருக்கார். அந்த சுவாமிகளுக்கு என்ன உடம்பு, இதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு போய் பாருங்கன்னு ஒரு சைக்கியாரிஸ்ட், ஒரு மனோதத்துவ டாக்டர் அனுப்பிச்சார். அவர் நேராக போனார். போனால் அந்த ரூம் வாசல் கிட்டக்க நிற்கிறார். ஒரு மணி நேரமாக நிற்கிறார், ரெண்டு மணி நேரமாக நிற்கிறார். பெரியவா வழியிலேயே வரல, சன்னிதானம் வழியிலேயே வரல. நம்ம சாதாரண மனுஷியாளாக இருந்தால் ஒருத்தர் நேராக போய் ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணலாம். அவரும் மகா சன்னிதானம், அவரை போய் நம்ம எதாவது பேச முடியுமா? சரி, பெரியவா வரல, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம்னு வாசப்படியில் ஒரு படியில் மேலே காலை எடுத்து வச்சார் சந்திரசேகர பாரதி சுவாமிகள். கதவை திறக்கிறார். கதவை திறந்த உடனே அந்த டாக்டர் வைத்தியம் பண்ண போனாரே, அவரை பார்த்து உங்கள் அம்மா சௌக்கியமானு கேட்டார். உங்கள் அம்மா சௌக்கியமாக இருக்காளா அப்படின்னு கேட்டார். அதாவது அதுக்கு என்ன தத்துவம்னா, இந்த வைத்தியம் பண்ண வந்த டாக்டருடைய அம்மாவுக்கு பைத்தியம் முத்தி போய் இரும்பு சங்கிலியால் ஒரு ரூமில் கட்டி சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அவாத்துக்கு வந்திருந்தபோது அவர் பாதத்து மேலே போட்ட குங்குமத்தை குங்குமார்ச்சனை பண்ணி அவர் பாதத்தில் விழுந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டு அந்த அம்மாவுக்கு பைத்தியம் தெளிஞ்சு சாதாரண மனுஷியாக ஆனாள். அதுக்கு உங்கள் அம்மா சௌக்கியமானு அவர் கேட்டதுக்கு என்ன தத்துவம்னா, உங்கள் அம்மாவோட பைத்தியத்தையே நான் தான் போக்கினேன், எனக்கு வைத்தியம்னு வந்திருக்கியானே. அந்த கேள்விக்கு அதான் தத்துவம். உங்கள் அம்மாவுக்கு உன்னால் வைத்தியம் பண்ண முடியல, உங்கள் அம்மா பைத்தியத்தை நான் தெளிவு பண்ணினேன், நான் தெளிவு பண்ணின எனக்கு வைத்தியம்னு நீ வந்திருக்கியா அப்படிங்கிறாப்புல பார்த்தார். உடனே படார்னு சந்திரசேகர பாரதி சுவாமிகள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நேராக அதிகாரிகள்கிட்ட வந்து சொன்னார், அவர் கிளீனாக தான் இருக்கார், சுத்தமாக நம்ம தான் குழம்பி இருக்கோம்னார். இந்த டாக்டர் அவர் கிளீனாக தான் இருக்கார், நம்ம தான் குழம்பி இருக்கோம் அப்படின்னு. அது போல் அந்த சந்திரசேகர பாரதி சுவாமிகளை பார்த்து கேட்டா, நீங்கள் வரணும், ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் தியானத்திலேயே இருப்பார். இந்த துங்கா நதி ஓடுறது இல்லையா சிங்கேரியில், அதில் ஸ்நானம் பண்ணிட்டு இப்படி உட்காண்டார்னா 15 நாள் 20 நாள் கண்ணை திறக்காமல் அப்படியே இருப்பார். பகல் ராத்திரி எல்லாம் அப்படியே இருப்பார். எல்லா பக்தாலும் கிட்டக்கு போய் வெயிட் பண்ணுவா. எப்பவாவது ஒரு சமயம் ஒரு 15 நிமிஷம் தியானம் களையும், அப்போ போய் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுவார். ஒரு 2 பேர் தரிசனம் பண்ண போனால் கண்ணை மூடின்னு இருந்தார். பெரியவா தியானம் கலைஞ்சு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறா. கிட்டக்க பொம்பாயிலேருந்து வந்தவர் வெங்கடேச தீட்சிதர்னு பேர், மாத்துங்கால சங்கர மடத்தை நிறைவினவர். நான் வருஷம் அங்கே போய் சங்கர விஜயம் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தேன் பொம்பாய் சங்கர மடத்தில். இப்போ 2 வருஷம் முன்னாடி கூட போனேன். அவர் பேர்க்கார் மகா சந்திரசேகர பாரதி சுவாமிகளை போய் தரிசனம் பண்ணணும். போனால் அவரோட கூட வந்தவர் இப்போ சேஷன் மாமான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அந்த சங்கர மடத்துக்கு சீஃப், அவர் தான் மடத்து மேனேஜர். அவர் போயிருக்கார். அவர் சொன்னாரா, இன்னும் பல்லு தேய்க்கலை, ஸ்நானம் பண்ணலை, விழுப்போட எப்படி சந்திரசேகர சுவாமிகளை போய் எப்படி தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னாரா. அப்போ அழைச்சின்னு போன வெங்கடேச தீட்சிதர் சொன்னார், அப்பா 3 மாதமாக கண்ணை திறக்காத பெரியவா இப்போ கண்ணை திறந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறா, நீ போய் பல்ல ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு வரது கூட கண்ணை மூடினுட்டார்னா இன்னொரு 3 மாதம் ஆகும் அவரை பார்க்கறதுக்கு. பெரியவா கிட்டக்கு போகிறதே ஆச்சாரம் பூஜாரெல்லாம் பார்க்கக்கூடாது. அவர் எப்போ கண்ணை திறக்கிறாரோ அப்போ போய் அனுகிரகத்தை வாங்கிக்கிறோம், வா நேராக போகணும்னு ஓடி போய் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிடணும். அவரே மனது மேனேஜரே என்கிட்ட சொன்னார். என் பேரில் அவருக்கு ரொம்ப அபரிமிதமான ஒரு பக்தி சங்கர மண்டத்து மேனேஜருக்கு.
எதுக்கு சொல்ல வரேன், அவர்கிட்ட போய் கேட்டு அவர் வந்து அப்பப்போ தியானத்தில் இருந்ததுனால அந்த நெரூரில் இருக்கிறவருடைய கஷ்டம்லாம் நிவர்த்தி ஆகலை. அதுக்கப்புறம் வந்தவர் அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள். அப்புறம் அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள்கிட்ட போய் எல்லோரும் போய் நமஸ்காரம் பண்ணி நெரூர் காலாலாம் நாங்கள்லாம் அபராதம் பண்ணிட்டோம், மனுஷால் தானே எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கணும், நீங்கள் வரணும்னு சொல்ல அதுக்கப்புறம் சிங்கே பெரியவா அங்கே வந்தார், தரிசனம் பண்ணி அவளுக்கெல்லாம் கஷ்டத்தை போக்கினார்னு சரித்திரம். எதுக்கு சொல்லவரேன், இந்த சதாசிவ பிரம்மேந்திரால் நடந்து போயிட்டே இருந்தார், ஒரு முஸ்லீம் ராஜா அவருடைய ரெண்டு கையையும் வெட்டிவிட்டான். ரெண்டு கையையும் வெட்டுப்பட்ட நிலையிலையும் துளி கூட கண்ணிலேந்து ஜலத்தை விடாமல் சதாசிவ பிரம்மேந்திரா நடந்து போயிட்டே இருக்கார். போனா அவன்லாம் சொன்னான், நீங்கள் சொன்னீங்களேன்னு அந்த சாமியார் ரெண்டு கையையும் வெட்டினோம், ஆனால் அவர் துளி கூட வருத்தப்படலை நடந்து போகிறார். உடனே இந்த ராஜா நினச்சான், யாரோ யோகீஸ்வரர் போல இருக்கு, நம்ம ஏதோ சர்வசாதாரணமாக மனுஷன் நினச்சின்னு அவருக்கு தண்டனை கொடுத்துட்டோம். அந்த ரெண்டு கையையும் எடுத்துன்னு போய் நேராக சதாசிவ பிரம்மேந்திராவுடைய கைகிட்டக்க வச்சுண்டா ஒட்டி நுடுச்சு, பழையபடி யதாஸ்தானமாக ஒட்டி நுடுச்சு. அப்போ அவள் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணி சதாசிவ பிரம்மேந்திராட்ட உங்கள் கையை வெட்டினோம், திரும்பி வந்து சேர்த்தோம் ஒட்டி நுடுத்தோம் அப்படின்னாள். கை வெட்டினதும் எனக்கு தெரியாது, ஒட்டினதும் தெரியாதுன்னு அவள் சதாசிவ பிரம்மேந்திரா. எதுக்கு சொல்ல வந்தேன், அப்பேற்பட்ட ஒரு சத்குருநாதர் அவருடைய அந்த பக்கம் திருச்சி பக்கம் கரூர் பக்கம் போகிறதையெல்லாம் நீங்கள் அங்கெல்லாம் போய் அந்த சதாசிவ பிரம்மேந்திராவில் போய் தரிசனம் பண்ணலாம். மதுரையில் அற்புதமான ஒரு சுவாமிகளுடைய அதிஷ்டானம் இருக்கு, குரு கிருபைக்கு அது ஒரு அழகான இடம். மதுரையில் ஒரு தம்பதிகளுக்கு குழந்தைகளே இல்லை, பகு வருஷம் ஆச்சு குழந்தைகளே இல்லைன்னு உடனே நேராக போய் மீனாட்சி சந்நிதியில் போய் நின்றுண்டு, மீனாட்சின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த சந்நிதிக்கு போய் நின்னால் தான் தெரியும். ஏன்னா நாள் நம்மெல்லாம் பசிச்சதுன்னா சாப்பிட்றோம், பாக்கி பிராணிகளுக்கெல்லாம் பசிச்சதுன்னா ஆகாரம் பண்ணுறோம். ஆனால் மீனாட்சிக்கு, அதாவது மீனம்னு சொல்லக்கூடிய மீன் இருக்கே மத்ஸ்யம் இருக்கே, அந்த மத்ஸ்யத்துக்கு ஏதாவது ஆகாரம் உண்டோ? கார்த்தால் ஏதாவது டிஃபன், மத்தியானம் போஜனம், சாயங்காலம் ஏதாவது ஒரு டிஃபன், ராத்திரி ஏதாவது ஒரு பலகாரம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மீனுக்கு என்ன ஆகாரம் முதல்ல அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மீனுக்கு என்ன ஆகாரம், முதல்ல தலைவன் மீன் செல்லும், பின்னாடி மனைவி மீன் செல்லும், அதுக்கப்புறம் புள்ள மாட்டு பொண்ணெலாம் செல்வாள், அப்புறம் குழந்தைகள் பேரெல்லாம் செல்லும். இந்த பம்பாய் ட்ரெயின் போகிறதே எப்படி இருக்குன்னு நேராக போகிறதோ அது மாதிரி ஒரு மீன் ரயில் அப்படியே போகும். சௌபரிங்கிற மகரிஷி அதை பார்த்து தான் மயங்கி போனார். ஆமாம், 50 சம்சாரத்தை கல்யாணம் பண்ணார் சௌபரி. கண்ணை மூடின்னு இப்படி தபஸ் பண்ணினார், மேலெல்லாம் ஒரே சேரு சகதி, பல 1000 வருஷமாக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். திடீர்னு ஒரு நாளைக்கு ஜலத்தில் அப்படி கண்ணை திறந்து பார்த்தார், இந்த மீன்லாம் போகிறத பார்த்தார், தலையில் அடிச்சிருந்தார் சௌபரி. தண்ணியில் உட்காந்து நாளெல்லாம் வேஸ்டாக பண்ணிட்டோம், இந்த மீன்லாம் எவ்வளவு அழகாக மனைவி குழந்தைகள் வீடு அப்படியே அழகாக ஒரு குடும்பமாக போகிறது, 50 பொட்டி போகிறாப்புல அழகாக போகிறது. தண்ணீரை உட்காந்து மூக்கை பிடிச்சின்னு ஒருமுனை உட்காந்து வேஸ்ட்டாக அடிச்சிட்டோம், இப்போவே கல்யாணம் பண்ணிட்டு சம்சாரம் புள்ள மாட்டுப்பன் பேரமேதிகளோடு அவாழணும்னு ஆசைப்பட்டார் சௌபரி. வெளியில் வந்தார் சூரிய வம்சத்து ராஜா ருதுபர்ணன்கிறவன், இப்போ ராஜ்யம் ஆண்டான். மேலெல்லாம் சேரு பாசி பிடிச்சிருக்க, ஒரு 4 உள்ளதை கட்டின்னு இருக்கிற அந்த பிரம்மச்சாரி சௌபரி நேராக ராஜாட்ட போய், அந்த ராஜாக்கு 50 பொண்ணு, எவ்வளவு பொண்ணு, 50 பெண் குழந்தைங்க. இந்த 50 பொண்ணில் ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமே, குடும்பம் நடத்தலாமே அப்படின்னு நேராக சேரு சகதியோடு அங்கே போய் நின்றுட்டு, உன் பொண்ணில் ஏதாவது ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னார் சௌபரிங்கிறவர். ஆமாம், நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிற வைதிகனுக்கே உத்தரம் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான், அவரும் சேரு செய்தியுமா இருக்கார், அவருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாளா? சரி, பொண்ணை தரமாட்டேன்னு சொன்னான், பொண்ணை தரமாட்டேன்னு சொன்னான்,
என் கோபத்தை ஆளாயிட்ட உன் தேசம் முழுக்க அழிய கடவுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னானே அழிஞ்சு போயிடும். அவ்வளவு தபஸ்வியவன், பயமாக இருக்கு அவர்கிட்ட சொல்ல பயமா. ஆகா ராஜா சொன்னான், சாமர்த்தியமா மாடியில் பெண்கள்லாம் இருக்கா, நீங்கள் மாடிக்கு போங்கோ, எந்த பொண்ணு உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாளோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும், இவரை இந்த கோலத்தோடு பார்த்தா எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, அதனால் நிச்சயம் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லை சுவாமி, வேறு ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தள்ளி விட்டுடலாம்னு அவனுடைய ஒரு பிளான். அவர் படி ஏறுறார், மேலெல்லாம் ஜலம் சொட்டுறது, சேறு சகிதியோடு படி ஏறுறார், கண்ணை மூடினார். இந்த ராஜா நல்லவனா கெட்டவனா, நமக்கு நல்ல வழி சொல்கிறானா நம்மளை ஏமாத்துறானான்னு கண்ணை மூடினார். தபஸ்ஸு தெரிஞ்சது இவன் ஏமாத்துறான், நம்மளை வேணும்னு இந்த பையன் ஏமாத்துறான். எண்ணத்தினால இந்த சேரோடு இருந்தால் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கிற எண்ணத்தோடு சொல்கிறான்னு அடுத்த க்ஷணம் தன்னுடைய தப்போ மகிமையினால் கோட்டி மன்மதனாக ஆனார் சௌபரிங்கிற மகரிஷி. என்ன சொன்னார், நீ வச்சுருக்கிற பொண்ணில் ஏதாவது ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணுவோம்னு இல்லையா, 50 பொண்ணும் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எவ்வளவு 50 பெண் குழந்தை இளம் இந்த சௌபரிங்கிற ரிஷியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கீழே இறங்கி வந்தவர் ரித்துபர்ணன் சொன்னார், அப்பா உன் பொண்ணை போய் கேளுடான்னார், கல்யாணத்துக்கு சம்மதமான பொண்ணை போய் கேளுடான்னார். அவன் வந்து சந்தோஷமாக போனால் இவெல்லாம் ஒத்துக்க மாட்டாளாக்கன்னு 50 பொண்ணும் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அடுத்த க்ஷணம் 50 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அதுதான் சுவாரஸ்யம். அதனால தான் இன்றைக்கும் யாராவது புதுசாக ஒரு பொண்ணும் ஒரு பிள்ளையும் கல்யாணம் பண்ணிண்டா இந்த ஸ்வஸ்தி ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது பெரியவாள்லாம் சௌபரிதிவ சந்தான பிராப்தி அப்படிம்பா. சௌபரிக்கு எத்தனை குழந்தைகளோ அதுபோல் இந்த குழந்தை இந்த தம்பதிகளுக்கு நிறையா சந்தானங்கள்லாம் ஏற்படட்டும். மார்க்கண்டேய இவ ஆயுஷ்மந்தவ், மார்க்கண்டேயன் மாதிரி இவளுக்கு ஆயுசு வளரட்டும் அப்படிலாம் ஒரு அப்படி ஒரு ஆசீர்வாதம் சொல்கிற வழக்கம். அந்த மீன் அப்படியே போகிறது பற்றியெல்லாம் அது போல் அந்த மீன் அப்படியே வரிசையாக போகும்போதே 36வதாக போயின்ட்டுருக்கிற ஒரு சின்ன மீன் குஞ்சு பசிக்கிறது, அம்மாட்ட போய் பசிக்கிறதுன்னு சாதம் கேட்கணும், ஆகாரம் ஏதாவது கேட்டால் தேவலாம், இந்த பசிக்கு அம்மா என்ன ஆகாரம் கொடுப்போம் அப்படின்னு இந்த குழந்தை அந்த குழந்தை மனசால் நினைச்ச உடனே அவள் அம்மா முன்னாடி போயின்னு இருக்க பதில அவளுக்கு தெரியுமா நம்ம குழந்தை பசிக்கிறதுன்னு நம்மளை நினைக்கிறது. உடனே என்ன பண்ணுனா அந்த மீன் அப்படியே யூட்டர்ன் பண்ணுற மாதிரி மூஞ்சி அப்படியே திருப்பி அந்த குழந்தைய கண்ணால் பார்க்கும், அந்த கண் பார்வையிலேயே ஆகாரம் கிடைக்கும், உடனே அதுக்கு வயிறு ரொம்பிடும். அந்த மீனானது எப்படி கண் பார்வையினால் அதனுடைய சிரமத்தை போக்கித்தோ அதுபோல் பக்தர்களுடைய கஷ்டங்களை முழுக்க மதுரை மீனாட்சி தன் அமிர்த கடாட்ச வீக்ஷணத்தினாலேயே எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்கக்கூடியவள், அதனாலே அவளுக்கு மீனாட்சினே பேர். அந்த மீனாட்சியினுடைய க்ஷேத்திரத்தில் ஒரு தம்பதிகளுக்கு ரொம்ப நாட்களாக குழந்தைகள் இல்லை. உடனே அவ எல்லாரும் இந்த தம்பதிகள் எல்லாரும் நேரம் மீனாட்சியினுடைய சந்நிதியில் வந்து, அம்மா நீ உன்னுடைய கிருபா கடாட்சத்தினால எனக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுக்கக்கூடாதா, நீ தான் எனக்கு குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லினவள் தன்னை மறந்து ஒரு சப்தம் சொன்னாள் மீனாட்சி சந்நிதியில். என்னென்னாள், நீ எனக்கு ஒரு நல்ல குழந்தையை அனுகிரகம் பண்ணினேயானால் நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், நீ எனக்கு குழந்தையை கொடுத்தேயானால் நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னு இவ சொல்லிகிட்டே இருக்கிறதே மீனாட்சியினுடைய மேலே சாத்திருந்த புஷ்பம் ஹாரம் அப்படியே மேலேருந்து விழருது. அம்பாள் உத்தரவு கொடுத்துட்டாள் அப்படின்னு பரம சந்தோஷத்தோடு அவர்கள் ஆற்றுக்கு போனார்கள். அடுத்த 11வது மாதம் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தன. 2 புள்ள குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அவ நினச்சா, நம்ம ஒரு குழந்தை கேட்டோம்,
அம்பாள் ரெண்டு குழந்தை கொடுத்துருக்கா. ஆனால் வேண்டிக்கும் போது என்ன சொன்னோம், உனக்கு ஒரு குழந்தைய தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு குழந்தையில் எது நம்ம குழந்தை, எது அம்பாள் குழந்தை, இல்லை இந்த ரெண்டு குழந்தையுமே அம்பாள் குழந்தையா? ஒன்றும் புரியலையே. அதுக்காக ஒரு ஒரு வருஷம் ஆற்றுல அந்த குழந்தையெல்லாம் வளர்த்துட்டு ஒரு ஒரு வயசு ஆன உடனே அந்த ரெண்டு குழந்தையும் அழைச்சிண்டு நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கர்ப்பவாசல் கிட்டக்க அந்த ரெண்டு குழந்தையும் கடத்தினார்கள். ரெண்டு குழந்தையும் கீழே போட்டுவிட்டு என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு கொண்டு வந்து கடத்தினா அந்த ரெண்டு குழந்தையில் ஒரு குழந்தை தவிழ்ந்துட்டே அம்பாளுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ளார போகிறதே ஒரு குழந்தை அங்கேயே நின்றுடுச்சு. அவளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து உள்ளே போகிறதே அந்த குழந்தை தான் அம்பாளுடைய குழந்தை. உள்ளே போகாமல் நம்ம கிட்டக்க நின்றுட்டுருக்க இது நம்மளுடைய குழந்தை. இந்த மீன்லாம் எவ்வளவு அழகாக மனைவி குழந்தைகள் வீடு அப்படியே அழகாக ஒரு குடும்பமாக போகிறது, 50 பொட்டி போகிறாப்புல அழகாக போகிறது. தண்ணியில் உட்காந்து மூக்கை பிடிச்சிட்டு ஒருமுனை உட்காந்து வேஸ்ட்டாக அடிச்சிட்டோம், இப்போவே கல்யாணம் பண்ணிட்டு சம்சாரம் புள்ள மாட்டுப்பன் பேரம்பேத்திகளோட அவாழணும்னு ஆசைப்பட்டார் சௌபரி. வெளியில் வந்தார் சூரிய வம்சத்து ராஜா ருதுபர்ணன்கிறவன், இப்போ ராஜ்யமாண்டான். மேலெல்லாம் சேரு பாசி பிடிச்சிருக்க, ஒரு 4 உள்ளதை கட்டின்னு இருக்கிற இந்த பிரம்மச்சாரி சௌபரி நேராக ராஜாட்ட போய் அந்த ராஜாவுக்கு 50 பொண்ணு, எவ்வளவு பொண்ணு, 50 பெண் குழந்தைங்க. இந்த 50 பொண்ணில் ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமே, குடும்பம் நடத்தலாமே அப்படின்னு நேராக சேர் சகதியோடு அங்கே போய் நின்றுட்டு உன் பொண்ணில் ஏதாவது ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணார் சௌபரிங்கிறவர். ஆமாம், நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிற வைதிகனுக்கே உத்தரம் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா. அவரும் சேரு செய்தியுமா இருக்கார், அவருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாளா? சரி, பொண்ணை தரமாட்டேன்னா, பொண்ணை தரமாட்டேன்னு சொன்ன என் கோபத்தை ஆளாயிட்ட உன் தேசம் முழுக்க அழிய கடவுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னானே அழிஞ்சு போயிடும், அவ்வளவு தபஸ்வியவன். பயமாக இருக்கு அவர்கிட்ட சொல்ல, பயமா. அதுக்காக ராஜா சொன்னான், சாமர்த்தியமா மாடியில் பெண்கள்லாம் இருக்கா, நீங்கள் மாடிக்கு போங்கோ, எந்த பொண்ணு உங்களை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாளோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும், இவரை இந்த கோலத்தோடு பார்த்தா எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, அதனால் நிச்சயம் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லை சுவாமி, வேறு ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தள்ளி விட்டுடலாம்னு அவனுடைய ஒரு பிளான். அவர் படி ஏறுறார், மேலெல்லாம் ஜலம் சொட்டுறது, சேரு சகிதியோடு படி ஏறுறார், கண்ணை மூடினார். இந்த ராஜா நல்லவனா கெட்டவனா, நமக்கு நல்ல வழி சொல்கிறானா நம்மளை ஏமாத்துறானான்னு கண்ணை மூடினார். தபஸ்ஸு தெரிஞ்சது இவன் ஏமாத்துறான், நம்மளை வேணும்னு இந்த பையன் ஏமாத்துறான். எண்ணத்தினால இந்த சேரோடு இருந்தால் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கிற எண்ணத்தோடு சொல்கிறான்னு அடுத்த க்ஷணம் தன்னுடைய தப்போ மகிமையினால் கோட்டி மன்மதனாக ஆனார் சௌபரிங்கிற மகரிஷி. என்ன சொன்னார், நீ வச்சுருக்கிற பொண்ணில் ஏதாவது ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணுவோம்னு இல்லையா, 50 பொண்ணும் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. எவ்வளவு, 50 பெண் குழந்தை இளம், இந்த சௌபரிங்கிற ரிஷியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. கீழே இறங்கி வந்தவர் ரித்துபர்ணன் சொன்னார், அப்பா உன் பொண்ணை போய் கேளுடான்னார், கல்யாணத்துக்கு சம்மதமான பொண்ணை போய் கேளுடான்னார். அவன் வந்து சந்தோஷமாக போனால் இவெல்லாம் ஒத்துக்க மாட்டாளாக்கன்னு 50 பொண்ணும் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னாள். அடுத்த க்ஷணம் 50 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அதுதான் சுவாரஸ்யம். அதனால தான் இன்றைக்கும் யாராவது புதுசாக ஒரு பொண்ணும் ஒரு பிள்ளையும் கல்யாணம் பண்ணிண்டா இந்த ஸ்வஸ்தி ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது பெரியவாள்லாம் சௌபரிதிவ சந்தான பிராப்தி அப்படிம்பா. சௌபரிக்கு எத்தனை குழந்தைகளோ அதுபோல் இந்த குழந்தை இந்த தம்பதிகளுக்கு நிறையா சந்தானங்கள்லாம் ஏற்படட்டும். மார்க்கண்டேய இவ ஆயுஷ்மந்தவ், மார்க்கண்டேயன் மாதிரி இவளுக்கு ஆயுசு வளரட்டும் அப்படிலாம் ஒரு அப்படி ஒரு ஆசீர்வாதம் சொல்கிற வழக்கம். அந்த மீன் அப்படியே போகிறது பற்றியெல்லாம் அதுபோல் அந்த மீன் அப்படியே வரிசையாக போகும்போதே
முப்பத்தாறாவதா போயின்னு ஒரு சின்ன மீன் குஞ்சு பசிக்கிறது, அம்மாட்ட போய் பசிக்கிறதுன்னு சாதம் கேட்கணும், ஆகாரம் ஏதாவது கேட்டால் தேவலாம், இந்த பசிக்கு அம்மா என்ன ஆகாரம் கொடுப்போ அப்படின்னு இந்த குழந்தை அந்த குழந்தை மனசால நினைச்ச உடனே அவள் அம்மா முன்னாடி போயின்னு இருக்க பதில அவளுக்கு தெரியுமா நம்ம குழந்தை பசிக்கிறதுன்னு நம்மளை நினைக்கிறது. உடனே என்ன பண்ணுனா அந்த மீன் அப்படியே யூட்டர்ன் பண்ணுற மாதிரி மூஞ்சி அப்படியே திருப்பி அந்த குழந்தைய கண்ணால் பார்க்கும், அந்த கண் பார்வையிலேயே ஆகாரம் கிடைக்கும், உடனே அதுக்கு வயிறு ரொம்பிடும். அந்த மீனானது எப்படி கண் பார்வையினால் அதனுடைய சிரமத்தை போக்கித்தோ அதுபோல் பக்தர்களுடைய கஷ்டங்களை முழுக்க மதுரை மீனாட்சி தன் அமிர்த கடாட்ச வீக்ஷணத்தினாலேயே எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்கக்கூடியவள், அதனாலே அவளுக்கு மீனாட்சினே பேர். அந்த மீனாட்சியினுடைய க்ஷேத்திரத்தில் ஒரு தம்பதிகளுக்கு ரொம்ப நாட்களாக குழந்தைகள் இல்லை. உடனே அவ எல்லாரும் இந்த தம்பதிகள் எல்லாரும் நேரம் மீனாட்சியினுடைய சந்நிதியில் வந்து, அம்மா நீ உன்னுடைய கிருபா கட்டாட்சத்தினால எனக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுக்கக்கூடாதா, நீ தான் எனக்கு குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லினவள் தன்னை மறந்து ஒரு சப்தம் சொன்னாள் மீனாட்சி சந்நிதியில். என்னென்னாள், நீ எனக்கு ஒரு நல்ல குழந்தையை அனுகிரகம் பண்ணினே, ஆனால் நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். நீ எனக்கு குழந்தையை கொடுத்தேயானால் நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் அப்படின்னு இவ சொல்லிகிட்டே இருக்கிறதே மீனாட்சியினுடைய மேலே சாத்திருந்த புஷ்பம் ஹாரம் அப்படியே மேலேருந்து விழருது. அம்பாள் உத்தரவு கொடுத்துட்டாள் அப்படின்னு பரம சந்தோஷத்தோடு அவர்கள் ஆற்றுக்கு போனார்கள். அடுத்த 11வது மாதம் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தன. ரெண்டு புள்ள குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அவ நினச்சா, நம்ம ஒரு குழந்தை கேட்டோம், அம்பாள் ரெண்டு குழந்தை கொடுத்துருக்கா, ஆனால் வேண்டிக்கும் போது என்ன சொன்னோம், உனக்கு ஒரு குழந்தையை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு குழந்தையில் எது நம்ம குழந்தை, எது அம்பாள் குழந்தை, இல்லை இந்த ரெண்டு குழந்தையுமே அம்பாள் குழந்தையா? ஒன்றும் புரியலையே. அதுக்காக ஒரு வருஷம் ஆற்றுல அந்த குழந்தையெல்லாம் வளர்த்துட்டு ஒரு வயசு ஆன உடனே அந்த ரெண்டு குழந்தையும் அழைச்சிண்டு நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கர்ப்பவாசல் கிட்டக்க அந்த ரெண்டு குழந்தையும் கடத்தினார்கள். ரெண்டு குழந்தையும் கீழே போட்டுட்டு என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு கொண்டு வந்து கடத்தினா அந்த ரெண்டு குழந்தையில் ஒரு குழந்தை தவிழ்ந்துட்டே அம்பாளுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ளார போகிறதே, ஒரு குழந்தை அங்கேயே நின்றுடுச்சு. அவளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து உள்ளே போகிறதே அந்த குழந்தை தான் அம்பாளுடைய குழந்தை, உள்ளே போகாமல் நம்ம கிட்டக்க நின்றுட்டுருக்க இது நம்மளுடைய குழந்தை. புலி கூட கவலைப்படாமல் அம்பாளுக்கு அந்த குழந்தைய சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த தம்பதிகள் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற குழந்தைய எடுத்துன்னு ஆற்றுக்கு போயிட்டேன். நான் கதை சொல்கிறேன், இப்போ நடக்குமா யோசிச்சு பாருங்கள். இந்த 2017 இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதியில் இந்த மாதிரி சரித்திரம்லாம் இப்போ நடக்குமா? யாராவது ஒருத்தர் குழந்தைய கொண்டு விட முடியுமா? குழந்தை கொண்டு விட்டால் தான் கோயிலில் வாங்கிப்பாளா? நடக்கும். இது 16ஆம் நூற்றாண்டில் நடந்த சரித்திரம். நம்மெல்லாம் 21ஆம் நூற்றாண்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். 500 வருஷம் முன்னாடி நடந்த சரித்திரம் இது. இந்த 16ஆம் நூற்றாண்டில் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு போயிட்டா. பேனா தனோ ராத்திரி குருக்கள் கதவை பூட்டுறார். கதவை பூட்டும் போது அந்த குழந்தை கர்ப்ப கிரகத்துக்குள்ளார போயிடும். மருணா கார்த்தால ஸ்நானம் பண்ணிட்டு பூஜை பண்ணுறதுக்காக கதவை திறந்த உடனே கர்ப்ப கிரகத்திலேருந்து குழந்தை வெளியில் வரும். இப்படியே இருந்தது. எல்லாருக்கும் அத்தியாச்சரியமாக இருந்தது. இப்படிலாம் நடக்குமா உலகத்தில் அப்படின்னு ஆச்சரியப்பட்டா. அந்த கோவில் தர்மகர்த்தாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம் வந்ததுன்னா, இது என்ன மாயாஜாலம் மாதிரி இருக்கு, யாரோ ஒருத்தர் குழந்தைய கொண்டு வந்து விட்டா தினம் ராத்திரி ராத்திரி உள்ளே போகிறது, கார்த்தால் ஆனால் வெளியில் வந்துடுறது,
இது உண்மையாகவே இது தெய்வீக குழந்தையா தெய்வம் தந்த குழந்தையா ஒன்றும் புரியலையே, இன்றைக்கி ராத்திரி செக் பண்ணுவோம் அப்படின்னு கோவில் குருக்களை கூப்பிட்டு கர்ப்பகிரகத்தை மாத்திரம் பூட்டுங்கோ, கோயிலை பூட்ட வேண்டாம், நான் பிரதட்சணம் பண்ணிண்டே உள்ள என்ன நடக்கிறதுன்னு பரீட்சை பண்ண போகிறேன் அப்படின்னு விட்டான். அப்படி 10 மணிக்கு அர்த்த ஜாமம் ஆகி கதவை பூட்டின்னு குருக்கள் ஆத்துக்கு போயிட்டார். கோயிலை பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருக்கார் தர்மகர்த்தா. ராத்திரி 12 மணிக்கு மீனாட்சியினுடைய கர்ப்பகிரகத்திலேருந்து ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் சிரித்து விளையாடினா என்னென்ன சப்தங்கள்லாம் கேட்குமோ அந்த சப்தம்லாம் வெளியில் கேட்டுதான். கண்ணே முத்தே கண்மணியே அப்படின்லாம் கொஞ்சம் இல்லையா அம்மா மடியில் வச்சுண்டு, அது மாதிரி மீனாட்சி அந்த குழந்தைய மடியில் போட்டுண்டு குழந்தைய தாலாட்டி சீராட்டி பாலூட்டி இந்த குழந்தைய வளர்த்த சப்தங்கள்லாம் வெளியில் கேட்டது. கேட்ட உடனே இந்த தர்மகர்த்தா சாஷ்டாங்கமாக அம்பாளுடைய கோயில் வாசலை நமஸ்காரம் பண்ணி, அம்மா என்னை மன்னிச்சுக்கணும், மனுஷ புத்தி, நான் சந்தேகப்பட்டு பேசினேன், நீ என்னை மன்னிச்சுக்கணும்மா, இது உன்னோட குழந்தை தான், நான் தப்பாக நினச்சக்கூடாதுன்னு அழுதுண்டே நமஸ்காரம் பண்ணிட்டு அவரும் கோயிலை பூட்டின்னு ஆற்றுக்கு போயிட்டார். அந்த குழந்தை வளர்ந்தது. ஒரு 5-6 வயசு ஆன உடனே காசியிலேருந்து ஒரு குரு வந்தார் மீனாட்சியை தரிசனம் பண்ண. அந்த குரு பின்னாடியே அந்த குழந்தை போயிடுத்து. அந்த குழந்தைக்கு பேர் மீனாட்சி குமாரன்னு பேர், குழந்தையானந்த சுவாமிகள்னு பேர். சுவாமிகளுக்கு பேர் குழந்தையானந்த சுவாமிகள்னு பேர். அத்தியுதமான மகான்னா எல்லா மகானுக்கும் மேற்பட்ட ஒரு மகான், ஒரு சத்குருநாதர். அவர் கையில் எப்போ பார்த்தாலும் மீனாட்சி குங்குமத்தை வச்சுட்டு மீனாட்சியே தியானம் பண்ணிட்டு மீனாட்சி மந்திரத்தையே சொல்லிகிட்டு இருப்பார். யாராவது கஷ்டம் அப்படின்னு போனால், என் கஷ்டம் போகணும்னா கொஞ்சம் ஜலம் எடுத்துனுவா அப்படிம்பார். உடனே ஒரு பாத்திரத்தில் ஜலத்தை கொண்டு வந்துடுவா, கையில் வச்சுருக்கிற அந்த குங்குமத்தை அந்த ஜலத்தில் போடுவர் குழந்தையானந்த சுவாமிகள். அந்த ஜலத்தில் ஒரு அற்புதமான மேரு உருவாகும், அந்த மேருவை பூஜை பண்ணி உனக்கு கஷ்டம் எல்லாம் நிவர்த்தி ஆடும்பாள். இன்னும் சில பேர்கள் வந்து கஷ்டம் போகணும்னு வந்து பிரார்த்திப்பா, உடனே கையிலே குங்குமத்தை அந்த ஜலத்தில் போடுவார், அந்த இடத்துல ஒரு ஸ்ரீசக்கரம் உருவாகும், இந்த ஸ்ரீசக்கரத்தில் பூஜை பண்ணி உனக்கு கஷ்டம் போகும்பர். அப்படி நேபாளத்தில் போய் இருந்தார் நேபாள ராஜா இந்த குழந்தையானந்த சுவாமிகள் மேலே அபரிமிதமான பக்தியோடு உடையவன், ஆச்சாரியால் மேலே அவ்வளவு பக்தி குழந்தையானந்த சுவாமிகள் மேலே. உடனே அப்படி நமஸ்காரம் பண்ணி எப்போ பார்த்தாலும் அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவான், அதனால் அவனுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு அந்த ஊரில் இருந்தார். ஒரு நாளைக்கு இந்த நேபாள ராஜாவுடைய புள்ள குழந்தை செத்து போயிடுச்சு, ஒரு 10 வயசு பையன் செத்து போயிட்டார். ராஜா ரொம்ப அழுதான், நேபாள தேசத்தில் இருக்கிற குடிமக்கள்லாம் அழுதார்கள். ஒரு ராஜாவோட குழந்தை செத்து போயிடுத்தேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டா. இவ வருத்தப்படும் பொழுது குழந்தையானந்த சுவாமிகள் நேபாளத்தில் இருந்தார். இந்த ராஜா போய் அழுதான் இந்த குழந்தை போயிடுத்தேன்னு. உடனே ராஜா அவனை பார்த்து கேட்டார், அந்த குழந்தைய சரீரத்தை எந்த ரூமில் வச்சிருக்கேன்னு கேட்டார். அரண்மனையில் இந்த ரூமில் இந்த இடத்துல வச்சிருக்கோம். நேராக போனார் குழந்தையானந்த சுவாமிகள், அந்த ரூம் கதவை தாப்பா போட்டுனுட்டார், உள்ளே இருக்கார். ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 3-4 72 மணி நேரம் கதவை திறக்கவே இல்லை குழந்தையானந்த சுவாமி. இந்த 72 மணி நேரமும் நேபாள ராஜா சாப்பிடல, தூங்கல, பத்னிகள் தூங்கல, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் முழுக்க தூங்கல, என்ன நடக்க போகிறதோ தெரியலையே, என்ன நடக்க போகிறதோ தெரியலையேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது. 72 மணி நேரம் கழித்து கதவை திறக்கிறார் குழந்தையானந்த சுவாமிகள். அந்த இறந்து போன ராஜகுமாரனை உயிர் பிழைக்க வச்சு தன் கையால் பிடிச்சி நடத்தி அழிச்சிட்டு வந்தார் குழந்தையானந்த சுவாமிகள். எதுக்கு சொல்ல வரேன், அற்புதமான ஒரு சத்குருநாதர், அவருடைய தன் கையினால் குங்குமத்தினால் ஏற்படுத்தின மேரு மதுரையில் குழந்தையானந்த சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் இருக்குது.
நீங்கெல்லாம் போனீர்களே, ஆனால் குழந்தையானந்தர் சுவாமிகளுடைய அதிஷ்டானத்தில் இந்த மேருவை பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம், புஷ்பத்தை போடலாம், நமஸ்கரிக்கலாம். அவர் அவ்வளோ வருஷம் இருந்தாருங்கிறது போல இந்த தபோவனம்ங்கிற இடத்துல ஞானானந்த சுவாமிகள்னு, ஞானானந்தகிரி சுவாமிகள், அவருடைய சிஷ்யர் தான் ஹரிதாஸ். நாம சங்கீர்த்தனம் உலகம் முழுக்க நாம சங்கீர்த்தனத்தை பரப்பினாரே ஹரிதாஸ் சுவாமிகள். இந்த ஞானானந்தகிரி சுவாமிகள்ங்கிறவர் கிட்டத்தட்ட 1200 வருஷங்களாக இருக்காராம். எத்தனை வருஷமாக இருக்கார்? 12 நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர். இந்த சப்த மோட்சபுரி சொல்கிறோமே, அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகாலாம் சொல்கிறோமே, அப்படி இருக்கக்கூடிய அவர் ஒரு நாளைக்கு மகாபெரிவாளை பார்க்க வந்தார் காஞ்சிபுரத்துக்கு. மகாபெரிவா பூஜை பண்ணிகிட்டே இருக்கார். பூஜை பண்ணிகிட்டே இருந்தால் வாசலில் ஒரு ஆடு சப்திக்கிற மாதிரி ஒரு சப்தம் கேட்டது. ஒரு ஆடு ஒரு சப்திக்கிற மாதிரி இந்த பக்தர்கள் கூட்டம் மத்தியத்தில் திடீர்னு ஒரு ஆடு சப்தம் கேட்குறதே அப்படின்னு எல்லாரும் சீச்சி அந்தனப்போ அப்படின்னு ஆடை விரட்ட போனால், மகாபிரிவா தன் கையால் கூப்பிட்டு அந்த ஆடை விரட்டாதீர்கள், அந்த ஆடை என் கை என் கிட்டக்கு அழிச்சுன்னு வாங்கும். எல்லாருமா மெதுவாக பிடிச்சி இந்த ஆடை மகாபிரிவா கிட்டக்க கொண்டு வந்து நிறுத்தினா அது மேலே புஷ்பத்தை போடுறார், மாலைகளை போடுறார், சந்தனத்தை தர்றார், குங்குமத்தை தர்றார். அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு இந்த ஆடு மறைஞ்சுடுத்து அந்தர்தானத்தை அடைஞ்செடுத்து கிட்டக்க உள்ள பக்தர்களை சொன்னார், அது ஆடு இல்லை, ஞானானந்தகிரி சுவாமிகள் வேற ரூபத்தை எடுத்துன்னு என்னை பார்க்க வந்தார். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்கிறார், வேற ரூபத்தை எடுத்துன்னு என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கார். அவர் ஒரு மகான் வரார், அவரை நம்ம எதிர்கொண்டு அழைக்கணும், பூஜை பண்ணணும், அதற்காக இந்த பூஜையெல்லாம் நடத்தினோம், அது ஆடு இல்லை சுவாமிகள் அப்படின்னு. அந்த ஞானானந்தகிரி சுவாமிகள் கடைசியில் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த ஞானானந்தகிரி சுவாமிகள் கடைசியில், நீங்கள் வேணால் தபோவனம் பேர்த்தில தபோவனத்தில் வெளியில் அந்த தபோவனத்தில் வெளியில் ஒரு பெஞ்ச் இருக்கும், அந்த பெஞ்சில் உட்கார்ந்துருப்பார், எல்லாருக்கும் அனுகிரகம் கொடுப்பார், அனுகிரகம் பண்ணுவர் ஞானானந்தகிரி சுவாமிகள். இதோ அனுகிரகம்னா சாதாரண அனுகிரகம் இல்லை, அவர் மாதிரி அனுகிரகம் இனிமேல் யாராலையும் பண்ண முடியாது, அப்படி அனுகிரகம் பண்ணுறார். இந்த பெங்களூர் ரமணீயம்மாள்னு ஊற்றி பக்தி பாடலாம் பாடுறத நீங்கள்லாம் கேட்டிருப்பேள். அந்த பெங்களூர் ரமணீயம்மாள் ஞானானந்தகிரி சுவாமிகளை பார்க்கறதுக்காக வந்தா, குருஜி சீக்கிரமாக எனக்கு பிரசாதம் கொடுங்கோ, நான் கிளம்பணும் அப்படின்னாள். இன்னே ஞானானந்தகிரி சுவாமிகள் எங்கே கிளம்பணும், எங்கே போகிறேள் அப்படின்னாள். நாளைக்கு மகர ஜோதி சபரிமலையில் போய் தரிசனம் பண்ணணும்னு நாங்கள்லாம் மாலையெல்லாம் போட்டுன்னு வந்திருக்கோம். போகிற வழியில் குரு கிருப்பை அடையணும், குருநாதாவை பார்க்கணும், ஒரு நமஸ்காரம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தோம், எங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்து அனுப்புங்கோ அப்படின்னாள். உடனே என்ன தெரியுமோ சொன்னாராம் ஞானானந்தகிரி சுவாமிகள், யாரும் எங்கும் செல்ல வேண்டாம், இவ்விடத்திலேயே மகர ஜோதியை யாம் காண்பிப்போம், நீங்களாம் போக வேண்டாம், இங்கேயே பார்த்து விடலான்னார். எல்லாரும் குருநாதர் சொன்னாரேன்னு போகாமல் இருந்தால் மறுநாள் சாயங்காலம் 5:45 மணிக்கு தபோவனத்தில் ஒரு மூலையில் ஒரு பெரிய குன்றின் மேலே மகர ஜோதி மாதிரி ஒரு ஜோதியை ஏற்றினார். அங்கே இருக்கிற பக்தாளெல்லாம் கூப்பிட்டு, ஜோதி தெரியுது பாரு, இதுதான் மகர ஜோதி, இங்கே பார்த்து தரிசனம் பண்ணி ஐயப்பன் இருக்கார்னார். இதை நம் இங்கே பாரு, இதுதான் மகர ஜோதி, இங்கேயே ஐயப்பனை பார்க்கலாம் நீங்கள்லாம் அப்படின்னார். இது எல்லாரும் நம்மளும் சொல்லலாம், இதில் சுவாரஸ்யம் என்னென்னா இங்க பாருங்கள்னு சொன்னார் பார்த்தேல, அந்த வருஷம் சபரிமலையில ஜோதி எரியலை, அதான் சுவாரஸ்யம். அந்த வருஷம் சபரிமலையில ஜோதி, பக்தஸ்ய வசகோ பிரம்மா, பக்தஸ்ய வசகோ ஹரிஹி,
பக்தஸ்ய வசக சம்புஹு சக்திஹி பக்தவசானுகா. எல்லாம் அம்பாள், பரமேஸ்வரனாக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், பிரம்மதேவனாக இருக்கட்டும், எல்லாருமே பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். பட்டர் பட்டர்னு ஒரு ரிஷி, பட்டர் பட்டர்னு ஒரு பக்தர் தனோ ராத்திரி ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரோட அரை மணி நேரம் கழித்தாப்புல உட்காந்து பேசினுட்டு அதுக்கப்புறம் அவர் இவர் கோவிலுக்குள்ளார போவார், அவர் ஆத்துக்கு போவார். நாராயண பட்டத்திரி குரு ஆயிருப்பன நேரம் பார்த்தார், நேரம் பேசி, அக்ரே பசியாமி தேஜோ நிபிட தரகளா யாவளி லோபனீயம். அவர் அது பகவான்கிட்ட போனால் எல்லா சிரமமும் நிவர்த்தி ஆகிடும், எல்லா சந்தேகமும் போயிடும். நாராயணியம் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார், சாந்திரானந்தாவபோதாத்மகம் சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாதே குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். முதல் ஸ்லோகமே அழகு, அஸ்பஷ்டம். இந்த எழுத்தாப்புல நிற்கிறானே இந்த குட்டி கிருஷ்ணன், அவன் வந்து புருஷ வாச்சியமா ஸ்திரீ வாச்சியமா சுத்தமான பிரம்மமா என்னன்னு எனக்கு தெரியல, அஸ்பஷ்டம்னார், எனக்கு புரியலேன்னார். முதல் தசகத்தில் முதல் ஸ்லோகத்தில் இப்படி புரியல புரியலேன்னு சொன்ன நாராயண பட்டத்திரிக்கு பகவான் தரிசனம் கொடுத்து கொடுத்து கடைசி தசகத்தில் கண்ணால் கண்டேன்னார். அக்ரே பசியாமி எதிர்த்தாப்புல கண்டே, அக்ரேனா எதிர்த்தாப்புல, பசியாமி பார்த்துட்டேன். அக்ரே பசியாமி தேஜோ நிபிட தரகளாயாவளி லோபனீயம் பீயூஷா பிளாவிதோஹம் ததனு ததுதரே திவ்ய கைசோரவேஷம். எதுக்கு சொல்லுறேன், பகவான்கிட்ட வர வர பகவான் வசகனாகறான், கட்டுப்பட்டவனாகறான். எதுக்கு சொல்லுறேன், அந்த ஞானானந்தகிரி சுவாமிகள் சொன்ன உடனே சாஸ்தாவே கட்டுப்பட்டு விட்டார், சபரிமலை சாஸ்தாவே கட்டுப்பட்டு விட்டார். அந்த வருஷம் ஜோதி தெரியவே இல்லையா, எல்லாரும் இங்கேயே ஜோதியை பார்த்து விட்டான். அந்த ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய கடைசி காலத்தில் தபோவனத்தில் ஒரு பெரிய பெஞ்சு, இந்த பெஞ்சில் படுத்துட்டு இருக்கார் ஞானானந்தகிரி சுவாமிகள். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, அசையவே இல்லை. அப்போ காஞ்சிபுரம் மகாபிரிவாக இருந்தா, யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் உடனே மகாபிரிவாவை பார்த்து தான் கேட்கணும். என்ன இதுக்கு முன்னாடி நடந்தது, இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாம் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. மகாபிரிவாவை போய் பார்த்து நாலஞ்சு நாளாக ஞானானந்தகிரி சுவாமிகள் அங்கே அசைவு இல்லாத படுத்த படிக்கையாக இருக்கா, என்ன பண்ணதுன்னு தெரியல. இன்னே மகாபிரிவா சொன்னார், அவர் அதை நன்னா உன்னிப்பாக கேட்டால் தான் குரு கிருப்பை தெரியும். கட்டியில் படுத்துட்டுருக்கார் ஞானானந்தகிரி சுவாமிகள், அவரை சுற்றி கற்பூரம் ஏற்றிண்டே இருங்கன்னாராம், அணையாமல் கற்பூரத்தை ஏற்றுங்கோ. கற்பூரத்தை ஏற்றினார்கள், ஏற்றினா எத்தனை ஏற்றுவா, எவ்வளோ எல்லோரும் என்ன நினச்சா ஒரு அரை மணி நேரம் ஏற்றணும், ஒரு மணி நேரம் ஏற்றணும், 24 மணி நேரம் ஏற்றின உடனே அவளுக்கு அழுத்து பிடித்து அவள் பக்தாலாம் ஆற்றுக்கு போட்டா ஞானானந்தகிரி சுவாமிகள் பகவானோட கலந்து விட்டார். மகா சொன்ன மாதிரி ஒரு நாலு நாள் சேர்ந்தாப்புல கற்பூரத்தை ஏற்றிருந்தா எழுந்து உட்காந்துருப்பார், அவர் ஞானானந்தகிரி சுவாமிகள் எழுந்து உட்காந்துட்டுருப்பார். பெரியவாள்லாம் பிளைனாக சொல்லாமல் சாங்கேதமாக சொல்லுவாள், இப்படி பண்ணுங்கோ அது சரியாக வரும் அப்படின்பா, அதில் ஏதோ ஆயிரம் கூடமான தத்துவம் இருக்கு, ரகசியங்கள் அதில் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணுமே ஒழிய நம்ம போய் அந்த மனுஷ புத்தியை போய் அதில் போய் கலக்கக்கூடாது, அதில் போய் சேர்க்கக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன், அப்பேற்பட்ட ஆச்சாரியாள், நம்மளுடைய ஆச்சாரியாள் சந்திரசேகரேந்திர
சரஸ்வதி. இந்த ஹிண்டுன்னு ஒரு பேப்பர் வருது, ஹிண்டுன்னு பேப்பர் வருது இல்லையா, அதில் மகாபெரிவாருடைய பெருமைகளை முழுக்க ஒரு பேப்பரில் வரா மாதிரி ஒரு பெரிய கட்டுரை எல்லாத்தையும் எழுதிட்டு இதை பேப்பரில் பிரசுரிக்கணும், மகாபெரிவாளவை பார்த்து சொல்லி இதை பிரசுரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எல்லாரும் நேராக போய் மகாபெரிவாளவை பார்த்து, அப்போ மகாபெரிவா கிட்டக்க போய் பேசக்கூடியவர் பரணிதரன்னு ஆனந்த வீடனில் மிந்தியெல்லாம் பரணிதரன் ஒருத்தர் தட்டுரை வர எழுதிட்டுருப்பார், அவர் மகாபெரிவா பக்தர். அவர் ஏதோ ஒரு கட்டுரையில் தன்னுடைய சொந்த சரக்கை சேர்த்து எழுதி விட்டார் பரணிதரன். அடுத்த வாரம் புடிபுடியும் பிடிச்சி விட்டார் மகாபெரிவா, நீ என்னம்மா அப்படின்னா உன் சொந்த சரக்கை சேர்த்துப்பாய், என் மூஞ்சியிலேயே முழிக்காத போ அந்த அப்படிலாம் விசு விட்டார் பரணிதரனை. ஆனால் ஒரு விஷயம், அப்பா குழந்தைகளை கொஞ்சிக்கிறாப்புல அம்மா குழந்தைய வெய்யிற மாதிரி ஏதோ அந்த கோபம்லாம் தீர்க்கம் கிடையாது. ஒரு நாலு நாளைக்கு செறிவா கிட்டக்கேன்னு உட்காண்டே இருந்தோம்னா கோபம் தெரிஞ்சு கிட்டக்க உட்காந்து வச்சு அனுகிரகம் பண்ணுவார். சரிக்கா முழிக்கலைன்னா கும்பகோணத்தில் சங்கரன் ஒருத்தர் மகாபெரிவாட்டை வந்தார், நீங்கள் ஒரு சிவலிங்கம் கொடுக்கணும், பூஜை பண்ணணும், உங்கள் கையால் சிவலிங்கத்தை கொடுக்கணும்னு காத்துட்ருக்கேன், உனக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது, போ ஊருக்கு என்னார். உடனே நம்மளாக இருந்தால் உடனே கிளம்பி ஆற்றுக்கு வந்துடுவான். சங்கரம் போகவே இல்லை, பத்துனா அங்கேயே பழி கிடந்தார், நீங்கள் கொடுத்தா தான் நான் போவேன் இல்லைனா நான் போக மாட்டேன்னு அங்கேயே இருந்தார். 15வது நாள் கையினால் ஒரு லிங்கத்தை கொடுத்து போய் பூஜை பண்ணுன்னு அனுப்பிச்சுட்டான். இதெல்லாம் இயல்பு, நம்ம ஆற்றுல கிளம்ப ஒரு அப்பா அம்மா குழந்தைகளை கோச்சிக்கிறது இல்லையா, இதெல்லாம் சகஜம் தானே. அதுபோல் மகாபெரிவாள்கிட்ட அப்படிலாம் எல்லாரும் சகஜமாக பேசி சகஜமாக பழகி அப்படிலாம் இருந்திருக்கா மகாபெரிவா, அவருடைய ஒரு பெரிய வியக்தி. அதனால் பரணிதரன் ஏதோ தப்பாக எழுதினார்னு அவரை கோச்சு விட்டாருங்கிறதுனால பரணிதரன் நான் போய் எழுத மாட்டேன், நான் போய் கேட்க மாட்டேன், ஏற்கனவே என்னை ஒரு தடவை டோஸ் விட்டுவிட்டார் அவர், பயமாக இருக்கு, ஆனால் நீங்கள்லாம் ஆசைப்படுறேன் இல்லை உங்களுக்காக வேணால் நான் பெரியவாள்கிட்ட போய் காண்பிக்கிறேன் அப்படின்னு ராத்திரி 10 மணிக்கு காஞ்சிபுரம் மகாபெரிவாட்டை கொண்டு போய் அந்த பேப்பரை காண்பித்தா முதல் வரியிலேருந்து கடைசி வரி பரியந்தம் எல்லாத்தையும் அப்படியே படிச்சுட்டே வந்தார் மகாபெரிவா. படிச்சுட்டே வந்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கு, ஆனால் ஒன்றே ஒன்று திருத்தம் தான் பண்ணணும். என்ன திருத்தம் பண்ணணும் அப்படின்னார். அப்போ இங்கே எழுதினே வரையில் இல்லையோ, சரஸ்வதி சரஸ்வதின்னு எழுதின இடத்துலலாம் பாரதி பாரதின்னு எழுதுங்கள்னார். சந்திரசேகரேந்திர சரஸ்வதின்னு எழுதியிருக்காள் இல்லையோ, சந்திரசேகர பாரதின்னு எழுதுங்கள்னார். உடனே எல்லாரும் சொன்னால் அவர் மகான்கிறத நாங்கள்லாம் ஒத்துக்கிறோம், ஆனால் எழுதினது உங்களை பற்றி தான் எழுதியிருக்கோம், நீங்கள் இந்த இடத்துல அவரை எழுத சொல்லேள். நீ மகாபெரிவா சொன்னார், அவரும் மகா தபஸ்வி, நானும் மனசால் நினைக்கக்கூடிய மகா தபஸ்வி, நான் சொன்னபடி செய்யுங்கள், என்னை பற்றி பிற்காலம் நிறையா எழுதுவான்னறான் பெரியவா. என்னை பற்றி பிற்காலத்தில் நிறையா எழுதுவா, அவர் எந்த வேலையில் சொன்னாரோ தெரியல, இப்போ எல்லாரும் எழுதிட்டே இருக்க. எந்த புஸ்தகத்தை பிரித்தாலும் மகாபெரிவா கட்டுரை இல்லாத புக்கு கிடையாது. நானே கேட்டேன், ஒரு ரசத்தை ஒரு தடவை சாப்பிட்டா திதிக்கும், சதா சாப்பிட்டுட்டே இருந்தா அது கொஞ்சம் தேட்டும். புஸ்தகக்காரெல்லாம் கூப்பிட்டு என்ன எல்லாரும் ஒரே டயத்தில் எழுதுறலேன்னு, அவன் அழகாக சொன்னான், மகாபெரிவாளை பற்றி எழுத ஆரம்பித்தப்புறம் தான் எங்களுக்கு விற்பனையே ஜாஸ்தியாகுது, எங்களுக்கு இது ஒரு தந்திரம், இதை படி இதை எழுதினா எல்லாரும் வாங்குறா அப்படிங்கிற பின்பு நாங்கள் என்னமோ அதை விடுவோம், அதை விட மாட்டோம், அதனால தான் அதை விடாமல் எழுதுறோம். இப்போ சொன்னாராம் பெரியவா, என்னை பற்றி பின்னாடி எழுதுவா, அதனால் அவர் மகான், தன்னை பற்றி யாரும் வெளியில் தெரிஞ்சுக்க வேண்டாம் நினைக்கக்கூடியவர், அவரை பற்றி தான் இப்போ நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், அதனால் இந்த சரஸ்வதிங்கிற இடத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு
சந்திரசேகர பாரதி அப்படின்னு எழுதுங்கள்னு சொல்லி சந்திரசேகர பாரதின்னு எழுதி ஹிந்துவில் பிரசுரம் பண்ணினார்கள். அதை எதுக்கு சொல்ல வந்தேன், இதை நான் ஏதோ கதையில் சொல்கிறேன், ஆனால் இந்த மாதிரி குணம்லாம் யாருக்கும் வராது. ஒரு சிவன்கோவிலில் ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு டியூப் லைட்டு வாங்கினா அது மேலே ராமமூர்த்தி முனுசாமி அப்படின்லாம் எழுதிடுறோம். என்ன காரணம் தெரியுமோ, நம்ம இங்கே இல்லாட்டாலும் நம்மளுடைய பெருமையாவது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மகாபரிவாளை பெருமைப்படுத்தணும்னு எல்லாரும் கிட்டக்க வந்து பெருமைப்படுத்துகிறாள், ஆனால் அந்த பெருமையை அவரை ஏற்றுக்கல. என்ன சேராது இது, இது எல்லாம் உங்களை தான் சேரும். எதுக்கு சொல்கிறேன், அப்பேற்பட்ட மகான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆந்திராவில் ஒரு சமயம் மகாபரிவா தங்கியிருந்தா ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வந்தது. கிருஷ்ண ஜெயந்திக்கு வெள்ளச்சீடை உப்புச்சீடை இதெல்லாம் பண்ணி கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் கல்கண்டு இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு பூஜையில் சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து நாமும் சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணுறோம். இதுதான் எல்லா ராத்திரியும் நடக்கிறது. இப்போ சொல்கிறேன், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சுத்த உபவாசம் இருக்கணும், ராமநவமி அன்னைக்கு சுத்த உபவாசம் இருக்கணும், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சுத்த உபவாசம் இருக்கணும். இந்த 3 நாளும் நீங்கள் உபவாசம் இருந்தீர்களேயானால், இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்தால் 1000 ஏகாதசி உபவாசம் இருந்த பலன், ராமநவமி அன்னைக்கு உபவாசம் இருந்தால் 1000 ஏகாதசி உபவாசம் இருந்த பலன், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உபவாசம் இருந்தால் 1000 ஏகாதசி உபவாசம் இருந்த பலன். ஸ்மிருதி முக்தா பலம்னு ஒரு புஸ்தகம், வைத்தியநாத தீட்சிதைய புஸ்தகத்தில் ராமநவமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இதெல்லாம் வைகுண்ட ஏகாதசிக்கு சமானமான ஒரு விரத தினங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மகாபிரிவா அந்த ஊரில் தங்கியிருந்தா ராத்திரி கிருஷ்ண பூஜை பண்ணுறா. கிருஷ்ண பூஜைக்காக அந்த உப்புச்சீடை வெள்ளச்சீடை எல்லாத்தையும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு பெரியவா ஏகாந்தமாக உட்காண்டிருக்கும் பொழுது பெரியவா சாப்பிடட்டோம்னு ஒரு 4 வெள்ளச்சீடையை ஒரு சின்ன தாம்பாளத்தில் வச்சு பெரியவா சந்நிதியில் கொண்டு வந்து வச்சார்கள். அப்படி வச்ச உடனே அந்த தட்டுலேருந்து அந்த வெள்ளச்சீடையை அப்படி கையில் எடுத்து இப்படி கையில் வச்சுட்டார் பெரியவா. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அதை கொடுத்து கீழே வைக்கிறதுக்குள்ளார படார்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்துருவோம். இதுதான் இயல்பு. இப்போ புள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு புள்ளையாருக்கு நிவேதனம் பண்ணுறோம். கோழக்கட்டையை என்ன தைரியத்தில் நிவேதனம் பண்ணுறோம், நிச்சயமாக அவர் வந்து சாப்பிட மாட்டார் இல்லையா. அவர் தும்பிக்கை வச்சுன்னு மெதுவாக இறங்கி வந்தார்னு வச்சுக்கோங்க, நம்மளால் கோழக்கட்டை கொடுத்து தான் சாத்தியப்படுமா. வக்கரத்து அவரோ பெரிய லம்போதரராக இருக்கார், அவருக்கு கொடுத்து நமக்கு சாத்தியப்படுமா. நம்மளே கொழக்கட்டை ஆத்திரை பண்ண முடியாமல் அம்பிகா அப்பளாத்துலேருந்து வாங்கிட்டு வந்து நிவேதனம் பண்ணுறோம். அப்படி இருக்கிறது அவருக்கு என்னமா, நம்மளால் நிவேதன விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். அந்த ஆச்சாரமாக தானாக பண்ணின மாவுள் கொழக்கட்டை அதெல்லாம் போயிடுத்துப்பார், எல்லாம் ரெடிமேடு இன்ஸ்டண்ட்டாக. இப்போ அப்பப்போ அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே உடனே 5 நிமிஷத்தில் உயிர், ஏன்னா எல்லோரும் உத்தியோகத்துக்கு போகிறா, எல்லோரும் அவாவா, ஆமாம் விப்ரோ கம்பெனியில் எல்லோரும் உத்தியோகமாக இருக்கா, ஹெச்சிசிஎல்ல இருக்கா, சிசிஎல்ல இருக்கா, ஏதாவது கம்ப்யூட்டர் படிச்சுடுறா இல்லையா. அதுக்கப்புறம் அந்த திரவியத்தை பார்த்த உடனே ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உத்தராத்தில் தர்மமோ ஆச்சாரமோ குறைஞ்சி போச்சுன்னா முக்கியம் அவாத்து ஸ்திரீக்கள் ஆச்சாரத்தை விட்டுவிட்டான்னு அர்த்தம். ஸ்திரீக்களால் தான் ஆச்சாரம் தொலைகிறது. உத்தராத்திர சிராதம் சரியாக நடக்கலை அப்படின்னா ஸ்திரீக்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை, அதனால் அவத்தில் சிராதம் நடக்கலை. ஸ்திரீக்கள் தான் சொல்லணும், பித்திருக்களுடைய ஆராதனம். நம்மெல்லாம் வருஷத்தில் 1 நாள் அப்பா அம்மாக்கா சிராதம் பண்ணுறோம், நீங்களும் ஸ்ரத்தையாக பண்ணுங்கோ, நானும் ஸ்ரத்தையாக அன்னம் பண்ணித்தரேன், நம்ம 2 பேரும் சிராதத்தை நடத்துவோம்னு சொல்லணும். இவர் அக்னி சந்தானத்துக்காக வேஷ்டியை ஈர வேஷ்டியை காய வச்சு கட்டிண்டு தர்ப பிடிச்சிக்கோன்னு சொல்கிறதே அந்த அம்மா பேக்க மாட்டேன்னு பியூட்டி பார்லருக்கு கிளம்பி விட்டேன்னா
அக்னி சந்தானமாவது அவுபாசனமாவது சிராத்தமாவது பிரம்மயஜமாவது எல்லாம் அரஹரோஹர தைப்பூசந்தான் எல்லாம் முடிஞ்சு போயிடும். தர்மம் எங்கே இருக்குன்னா தர்ம பத்தினிகிட்ட தானே, பத்தினிக்கு தான் தர்ம சப்தம். தர்ம பிதா கிடையாது, தர்ம புத்திரன் கிடையாது, தர்ம பர்த்தா கிடையாது, சப்தத்தில் மாத்திரம் தர்ம பத்னி. அஸ்யாக மம தர்ம பத்னியாகனு சொல்லுமே அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோடு அவளும் சேர்ந்து தர்மத்தை அனுஷ்டிக்க கூடியவள்னு அர்த்தம். தர்மத்துக்கு அவள் தான் மூல காரணம்னு அர்த்தம். ஸ்திரீக்கள் தர்மத்தை விட்டுவிட்டா அந்த தர்மம் பேடும். அதுபோல் அவர் கையில் அப்படி கொண்டு வந்து கொடுக்குறா வெள்ளைச்சீடையை. இந்த வெள்ளைச்சீடையை அப்படி கையில் வாங்கிக்கிறார் ஆச்சாரியால். வாங்கிட்டு சாப்பிடலை, தரையிலையும் வைக்கலை, அப்படி கையில் தூக்கி வச்சுண்டு மடத்து மேனேஜரை கூப்பிட்டு, அப்பா இது இந்த வெள்ளைச்சீடை பண்ணின சமைக்கிறவள் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டேன். அங்கேருந்து ஒரு ரெண்டு ரூம் தள்ளி சமைக்கிறவள் இருக்கு, இங்கே சமைக்கிறவள் அங்கே இருக்கு அப்படின்னா. உடனே மகாபெரிவா, அந்த சமைக்கிறவுள்ள இருக்கக்கூடிய சமையக்காரா எல்லாரையும் வெளியில் போ சொல்லு, சமைக்கிறவுள்ள இருக்க வேணாம் சொல்லு, வெளியில் போ சொல்லு. இன்னும் எல்லாரும் அங்கே போய் அங்கே இருக்கிற சமையக்காரா எல்லாரையும் வெளியில் போக சொன்னார்கள். உடனே அடுத்த க்ஷணம் எல்லாரும் போயிட்டா அப்படின்னா, உடனே கண்ணை மூடிவிட்டு, இல்லையே இந்த பூனை பெருச்சாளி அதெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் விரட்டினேலோ அப்படின்னு சொல்லிட்டு, மடம்னு சொன்னால் ஏதாவது பூனை பெருச்சாளி இருக்கிறது சம்பிரதாயம்தான், அது மாதிரி ஏதாவது இருக்கும், அதெல்லாம் விரட்டுங்கள். அதே மாதிரி போனால் ஏதோ இந்த அரிசி முட்டிக்கு எடுக்கலேருந்து ஒரு பூனை ஓடுறது, அதையும் விரட்டினார்கள். அப்புறம் ஆச்சாரியால்கிட்ட வந்து, இந்த சமைக்கிறவுள்ள இருக்கிற எல்லாத்தையும் விரட்டியாச்சு, யாருமே இல்லை அப்படின்ன உடனே மகாபெரிவா அப்படி கையில் வச்சுன்னு இருக்கிற வெள்ளைச்சீடையை அப்படி பூமியில் வச்சார். அடுத்த க்ஷணம் அந்த சமைக்கிறவள் படபடபடபடன்னு இடிஞ்சு விழுந்தது, மண்ணோட மண்ணாக விழுந்தது. ஏன்னா அது ரொம்ப ஜீர்ணமான பழைய கட்டடம். அந்த பழைய கட்டடத்தை மகாபெரிவாளுக்காக இவா கொடுத்துருக்கா. அன்னைக்கு பெரியவா மாத்திரம் இல்லைன்னா அந்த சமைக்கிறவுள்ள இருந்தவா எல்லாரும் போய் சேர்ந்துருக்கணும், பகவானோட ஒன்றாட கலந்துருக்கணும். அதை கையில் வாங்கி பார்த்த உடனேவே பெரியவாளுக்கு தெரிஞ்சுடுத்து அந்த இடத்துல மிருத்யு பயம் இருக்கு, மறைய போகிறான்னு. தன் தப்போ மகிமையினால் எல்லாரையும் காப்பாற்றணும்னு விழாமல் பார்த்துண்டார். எல்லாரும் வெளியில் வந்த பின்பு அந்த சீடையை கீழே வச்சார். அந்த சமைக்கிறவள் கீழே விழுந்தது. எதுக்கு சொல்லவரேன், அப்பேற்பட்ட ஒரு வியக்தி மகாபெரிவா. ஏதோ அவர் சித்தி ஆயிட்டாலோன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அவருடைய சரீர ஆகிருதி தான் சித்தி ஆயிருக்கே ஒழிய, ஆனால் அவருடைய தெய்வாம்சம் எப்போதும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. இன்னும் காஞ்சிபுரத்தில் அவருடைய அதிஷ்டானத்தில் இன்னும் அவர் உயிரோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கார். அவருடைய சரீரம்தான் நம்ம கண்ணால் பார்க்க முடியலையே ஒழி, அவருடைய அனுகிரகம் எப்போதும் எல்லாருக்கும் இன்னைக்கும் இப்பவும் வேண்டவர்களுக்கு எல்லாம் என்னென்ன கேட்கிறாலோ அதை கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக நம்மளுடைய மகாபெரிவா பிரகாசிக்கிறார். நீங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணலாம். இங்கே இன்னைக்கு நடந்தது ஸ்ரீ ருத்ரேகாதசினி அப்படிங்கிற ஒரு பரமேஸ்வரனுடைய ஆராதனத்தை நடத்தியிருக்கார்கள். இங்கெல்லாம் 12 கலசம் வச்சு, இந்த 12 கலசத்தில் பரமேஸ்வரனை ஆவாகனம் பண்ணி, மகாதேவ சிவோ ருத்ரஹா சங்கரோ நீலலோஹிதா ஈசானோ விஜயோ பீமஹா தேவதேவோ பவோத்பவா ஆதித்ய ஆத்மா ஸ்ரீ ருத்ரன் சாம்ப பரமேஸ்வரன் 12 கலசத்தில் ஆவாகனம் பண்ணி 11 முறை ருத்ரத்தை சொல்லி, ருத்ரத்தை ஹோமம் பண்ணி, வசோர்தார பண்ணி, அப்புறம் அந்த தீர்த்தத்தை அந்த தம்பதிகளுக்கு புரோட்சணம் பண்ணி, அபிஷேகம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணுறோம். அந்த ஒரு சொம்பு தீர், அந்த ஒரு சொம்பில் இருக்கிற அந்த ஜலத்தில் ஒரு உத்தரணி ஜலம் எவ்வளவு பாவத்தை போக்கும் அப்படின்னா பஞ்சமகா பாதகத்தை போக்கும். இப்போ பண்ணினது, ஏற்கனவே பண்ணினது எல்லா பாபம், ஏன்னா இந்த பாபம்லாம் பண்ணவே இல்லையே,
அம்மோ பார்த்த சமஸ்த துரிதட்சை துவாரா நான் பண்ணியிருக்கிற எல்லா பாவமும் போகிறதுக்காக ருத்ரேகாசி பண்ணுறேன் அப்படின்னு சங்கல்பம் சொல்கிறோம். இந்த பாபம்லாம் நம்ம பண்ணவே இல்லையே, அப்படி இருக்கிறதே எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு ரிஷிகள் ஒரு மார்க்கம் கொடுத்துருக்கா என்னென்னால், நீ பஞ்சமகாபாதகம் பண்ண வேண்டாம், பஞ்சமகாபாதகம் பண்ணின பாபியோட 5 நிமிஷம் நின்று பேசின்னு இருந்தேன், ஆனால் நீயும் ஒரு பஞ்சமகாபாதகம்தான், அதுவே ஒரு மகாபாதகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா தோஷம் இருக்கும், அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தீர்த்தம். இந்த குரு மகிமேங்கிற தலைப்புக்கும் இந்த சப்தத்துக்கும் ஒரு வீரியம் இருக்குது, ஒரு சம்பந்தம் இருக்குது, அதை சொல்லி கதையை முடிகிறேன். ஏன்னா இந்த 18 கிராமத்து வாத்தியமான்னு சொல்லுவாள் பழைய காலத்தில், நாங்கள்னா 18 கிராமத்து வாத்தியமாம்பா. அவளுக்கு ஒரு என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ஆச்சாரம் இருக்கும், அற்புதமான ஒரு போஜனம், எல்லாருக்கும் அன்னதானம் நிறையா பண்ணக்கூடியவர்கள். அந்த 18 கிராமத்தில் ஒரு கிராமந்தான் அரசவணங்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கும்பகோணத்துக்கிட்டக்க கொடவாசல் கிட்டக்க செங்காலிபுரம்ங்கிற ஊர் இருக்குது, இந்த செங்காலிபுரத்துக்கிட்டக்க அரசவணங்காடு இருக்குது. அங்கே உத்தர் வெடிகார் அங்கே உத்தர் கார்த்தால 9 மணிக்கு குளத்தாங்கல போய் பல்லு தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரார். வந்தால் பழைய காலத்துலலாம் கிராமத்தில் ஒரு அரச மரம் இருக்கும், அந்த அரச மரத்தடியில் ஒரு புள்ளியார் இருப்பா, குளிச்சுட்டு வந்துவா எல்லோரும் அந்த புள்ளியாரை போய் பார்த்துட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணிவிட்டு அவள் ஆற்றுக்கு போய் சந்தியாந்தனம் பண்ணி பூஜை பண்ணி சாப்பிடுவா. இந்த சன்னியாசி அங்கே உட்காந்துருக்காரோ இல்லையோ, இந்த சன்னியாசி உட்காந்துருக்கிறவர்கிட்ட அங்கே ஒரு சன்னியாசி உட்காந்துட்டு இருந்தார். அவர் போய் உட்காந்துருக்கிறவர் அவர்கிட்ட போய் நேராக போய், இவ இந்த கிராமத்தில் வம்பு ஜாஸ்தி, நமக்கெல்லாம் டவுனில் இருக்கிற நமக்கெல்லாம் பேசுகிறதுக்கே டைம் இல்லை. எய்தாத்து மாமா பேர் என்னன்னு கேட்டால் தெரியாது, அவருக்கு எத்தனை குழந்தைகள் தெரியாது, அவர் எதில் ஒர்க் பண்ணுறார் தெரியாது. என்னென்னால் எப்போவாவது ஒரு வெர்வல் மீட்டிங்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹை இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுண்டு ஒரு ஹை சொல்லுண்டு ஆற்றுக்கு போயிடுறோம். அவள் ஆறுனே நமக்கு தெரியாது, தெரிஞ்சிக்கவும் டைம் இல்லை. ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை, எல்லோரும் சாப்பிட்டுட்டு எந்த கவலையும் இல்லாத வாசத்தினேல சேர் மேலே உட்காந்துட்டு காபி சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டு ஜிலு ஜிலுன்னு இருந்தது ஒரு காலம், கவலையே இல்லாமல் வாழ்ந்தது ஒரு காலம், கவலையேப்பட்டு வாழறது இப்படி ஒரு காலம், இப்போ அப்படி போயின்னு இருக்கு பிரபஞ்சத்தில். அப்போ வம்பு ஜாஸ்தியோ இல்லையோ, இவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு பிசாத போக வேண்டியதானே, அந்த சன்னியாசியை பார்த்து இன்னைக்கு நீங்கள் எங்கே டின்னர், நீங்கள் எங்கே பிட்சை பண்ண போகிறேன்னு கேட்டேன். பொதுவாகவே கிராமத்தில் அந்தெல்லாம் சாயங்காலம் ஆனால் வாசல் தெளிச்சுட்டு குங்குமட்டுண்டு வாசலை வந்து நிற்கிறது என்ன சமயம் பண்ணினேன் அப்படின்போ, ஈத்தாத்து மாமி இவாத்து மாமிட்டு அவன் என்ன பண்ண இவளுக்கு என்ன. ஆனால் அது கிராமத்து வழக்கம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கிறது ஒரு சம்பிரதாயம். அதுபோல் அவரை பார்த்து நீங்கள் எங்கே பிட்சை அப்படின்னார். அவர் கண்ணை மூடின்னு தபஸ் பண்ணுறவர் கண்ணை திறந்துவிட்டு அவரை பார்த்து, நானும் காரத்தால் 5 மணிலேருந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த குளத்தாங்கிற பிள்ளையார்கிட்ட உட்காந்து ஜபம் பண்ணுறேன், யாரும் இந்த கேள்வியை கேட்கவே இல்லை, எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துட்டு போயின்ட்டுருக்கா, எப்போ நீ என் கிட்டக்க வந்து கேட்டையோ இன்னைக்கு நான் உங்காத்துல தான் பிட்சேன்னர், உங்காத்துல தான் டின்னர், உங்காத்துல தான் சாப்பிட போகிறேன். உடனே அவர் நினச்சார், ஓஹோ ஒரு சன்னியாசிக்கு ஒரு கவளம் அன்னம் கொடுத்தா சதுர்தச புவனத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போட்ட பலன்னு சொல்லப்பட்டிருக்கு, அவரே நம்மாத்துக்கு பிட்சைக்கு வரேங்கிறது நம்ம பண்ணின பாக்கியம் அப்படின்னு நேராக போய் நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு, இப்போ 9:30 யாரது ஒரு 11 மணிக்கு 11:30 எங்காத்துக்கு வாங்கோ, உங்களுக்கு நாங்கள் பிக்ஷை பண்ணி வைக்கிறோம், நீங்கள் வந்துடுங்கள். இப்போ நீங்கள்லாம் கதை கேட்குற இல்லையோ, இப்போ கதை கேட்குற உங்களுக்கெல்லாம் ஏதாவது புரிஞ்சுதோ, ஒருத்தருக்கும் புரியல, உங்களுக்கு புரியாததை புரிய வைக்கிறேன். என்னென்ன சம்சாரத்தையே கேட்காமல் ஆலோசிக்காமல் ஒரு காலத்தில் சாப்பிட அழைச்சின்னு வந்தான்னு ஒன்று தெரிகிறது.
கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சுத்த உபவாசம் இருக்கணும், ராமநவமி அன்னைக்கு சுத்த உபவாசம் இருக்கணும், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சுத்த உபவாசம் இருக்கணும். இந்த மூணு நாளும் நீங்கள் உபவாசம் இருந்தீர்களேயானால், இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்தால் 1000 ஏகாதசி உபவாசம் இருந்த பலன், ராமநவமி அன்னைக்கு உபவாசம் இருந்தால் 1000 ஏகாதசி உபவாசம் இருந்த பலன், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உபவாசம் இருந்தால் 1000 ஏகாதசி உபவாசம் இருந்த பலன். ஸ்மிருதி முக்தா பலம்னு ஒரு புஸ்தகம், வைத்தியநாத தீட்சிதைய புஸ்தகத்தில் ராமநவமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இதெல்லாம் வைகுண்ட ஏகாதசிக்கு சமானமான ஒரு விரத தினங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மகாபிரிவா அந்த ஊரில் தங்கியிருந்தா ராத்திரி கிருஷ்ண பூஜை பண்ணுறா, கிருஷ்ண பூஜைக்காக அந்த உப்புச்சீடை வெள்ளச்சீடை எல்லாத்தையும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு, அப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு பெரியவா ஏகாந்தமாக உட்காண்டிருக்கும் பொழுது, பெரியவா சாப்பிடட்டோம்னு ஒரு 4 வெள்ளச்சீடையை ஒரு சின்ன தாம்பாளத்தில் வச்சு பெரியவா சந்நிதியில் கொண்டு வந்து வச்சார்கள். அப்படி வச்ச அந்த தட்டுலேருந்து அந்த வெள்ளச்சீடையை அப்படி கையில் எடுத்து இப்படி கையில் வச்சுட்டார் பெரியவா. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அதை கொடுத்து கீழே வைக்கிறதுக்குள்ளார படார்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்துருவோம். இதுதான் இயல்பு. பிள்ளையார் செஞ்சு பிள்ளையார் செஞ்சு அன்னைக்கு பிள்ளையாருக்கு நிவேதனம் பண்ணுறோம். கோழக்கட்டையை என்ன தைரியத்தில் நிவேதனம் பண்ணுறோம், நிச்சயமாக அவர் வந்து சாப்பிட மாட்டார் இல்லையா. அவர் தும்பிக்கை வச்சுன்னு மெதுவாக இறங்கி வந்தார்னு வச்சுக்கோங்க, நம்மளால் கோழக்கட்டை கொடுத்து தான் சாத்தியப்படுமா? வக்கரத்து அவரோ பெரிய லம்போதரராக இருக்கார், அவருக்கு கொடுத்து நமக்கு சாத்தியப்படுமா? நம்மளே கோழக்கட்டை ஆத்திரம் பண்ண முடியாமல் அம்பிகா அப்பளாத்துலேருந்து வாங்கிட்டு வந்து நிவேதனம் பண்ணுறோம். அப்படி இருக்கிறதே அவருக்கு என்னமா, நம்மளால் நிவேதன விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். அந்த ஆச்சாரமாக தானாக பண்ணின மாவுள் கோழக்கட்டை அதெல்லாம் போயிடுத்துப்பார், எல்லாம் ரெடிமேடு இன்ஸ்டண்ட்டாக. இப்போ அப்பப்போ அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே உடனே 5 நிமிஷத்தில் உபயோ, ஏன்னா எல்லோரும் உத்தியோகத்துக்கு போகிறா, எல்லோரும் அவாவா, ஆமாம் விப்ரோ கம்பெனியில் எல்லோரும் உத்தியோகமாக இருக்கா, HCL இருக்கா, TCL இருக்கா, எல்லாரும் கம்ப்யூட்டர் படிச்சுட்றா இல்லையா. அதுக்கப்புறம் அந்த திரவியத்தை பார்த்த உடனே ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உத்தராத்தில் தர்மமோ ஆச்சாரமோ குறைஞ்சி போச்சுன்னா முக்கியம் அவாத்து ஸ்திரீக்கள் ஆச்சாரத்தை விட்டுவிட்டான்னு அர்த்தம். ஸ்திரீக்களால் தான் ஆச்சாரம் தொலைகிறது. உத்தராத்தில் சிராதம் சரியாக நடக்கலை அப்படின்னா ஸ்திரீக்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை, அதனால் அவத்தில் சிராதம் நடக்கலை. ஸ்திரீக்கள் தான் சொல்லணும், பித்திருக்களுடைய ஆராதனம், நம்மெல்லாம் வருஷத்தில் ஒரு நாள் அப்பா அம்மாக்காக சிராதம் பண்ணுறோம், நீங்களும் ஸ்ரத்தையாக பண்ணுங்க, நானும் ஸ்ரத்தையாக அன்னம் பண்ணித்தரேன், நம்ம ரெண்டு பேருமா ஸ்ராத்தத்தை நடத்துவோம்னு சொல்லணும். இவர் அக்னி சந்தானத்துக்காக வேஷ்டியை ஈர வேஷ்டியை காய வச்சு கட்டிண்டு தர்ப பிடிச்சிக்கோன்னு சொல்கிறதே அந்த அம்மா பேக்க மாட்டேன்னு பியூட்டி பார்லருக்கு கிளம்பி விட்டேன்னா. அக்னி சந்தானமாவது, அவுபாசனமாவது, ஸ்ராத்தமாவது, பிரம்மயஜமாவது, எல்லாம் அரஹரோஹர தைப்பூசந்தான் எல்லாம் முடிஞ்சு போயிடும். தர்மம் எங்கே இருக்குண்ணா, தர்ம பத்தினிகிட்ட தான் இருக்கு. பத்னிக்கு தான் தர்ம சப்தம், தர்ம பிதா கிடையாது, தர்ம புத்திரன் கிடையாது, தர்ம பர்த்தா கிடையாது, சப்தத்தில் மாத்திரம் தர்ம பத்னி. அஸ்யாஹா மம தர்ம பத்னியாகான்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோடு அவளும் சேர்ந்து தர்மத்தை அனுஷ்டிக்க கூடியவள்னு அர்த்தம், தர்மத்துக்கு அவள் தான் மூல காரணம்னு அர்த்தம். ஸ்திரீக்கள் தர்மத்தை விட்டுவிட்டா அந்த தர்மம் போயிடும். அதுபோல் அவர் கையில் அப்படி கொண்டு வந்து கொடுக்குறா வெள்ளச்சீடையை. இந்த வெள்ளச்சீடையை அப்படி கையில் வாங்கிக்கிறார் ஆச்சாரியார். வாங்கிட்டு சாப்பிடலை, தரையிலையும் வைக்கலை, அப்படி கையில் தூக்கி வச்சுண்டு மடத்து மேனேஜரை கூப்பிட்டு, அப்பா இது இந்த வெள்ளச்சீடை பண்ணின சமைக்கிறவள் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டார். அங்கேருந்து ஒரு 2 ரூம் தள்ளி சமைக்கிற உள்ள இருக்கு, இங்கே சமைக்கிற உள்ள அங்கே இருக்கு அப்படின்னா, உடனே மகாபெரிவா அந்த சமைக்கிற உள்ள இருக்கக்கூடிய சமையக்காரா எல்லாரையும் வெளியில் போ சொல்லு, சமைக்கிற உள்ள இருக்க வேணாம்னு சொல்லு, வெளியில் போ சொல்லு. என்ன எல்லாரும்
அங்கே போய் அங்கே இருக்கிற சமயக்காரர் எல்லாரையும் வெளியில் போக சொன்னார்கள். உடனே அடுத்த க்ஷணம் எல்லாரும் போயிட்டா அப்படின்னா உடனே கண்ணை மூடிவிட்டு, இல்லையே இந்த பூனை பெருச்சாளி அதெல்லாம் இருக்குமே அதெல்லாம் விரட்டினேலோ அப்படின்னு சொல்லிட்டு, மடம்னு சொன்ன ஏதாவது பூனை பெருச்சாளி இருக்கிறது சம்பிரதாயம்தான், அது மாதிரி ஏதாவது இருக்கும் அதெல்லாம் விரட்டுங்கள். அதே மாதிரி போனால் ஏதோ இந்த அரிசி முட்டிக்கு எடுக்கலேருந்து ஒரு பூனை ஓடுறது அதையும் விரட்டினார்கள். அப்புறம் ஆச்சாரியால்கிட்ட வந்து இந்த சமைக்கிற உள்ள இருக்கிற எல்லாத்தையும் விரட்டியாச்சு யாருமே இல்லை அப்படின்ன உடனே மகாபெரிவா அப்படி கையில் வச்சுருக்கிற வெள்ளை சீடையை அப்படி பூமியில் வச்சார். அடுத்த க்ஷணம் அந்த சமைக்கிறோள் படபடபடபடன்னு இடிஞ்சு விழுந்தது, மண்ணோட மண்ணாக விழுந்தது. ஏன்னா அது ரொம்ப ஜீர்ணமான பழைய கட்டடம். அந்த பழைய கட்டடத்தை மகாபெரிவாளுக்காக இவா கொடுத்துருக்கா. அன்னைக்கு பெரியவா மாத்திரம் இல்லைன்னா அந்த சமைக்கிறவுள்ள இருந்தவா எல்லாரும் போய் சேர்ந்துருக்கணும், பகவானோட ஒன்றட கலந்துருக்கணும். அதை கையில் வாங்கி பார்த்த உடனேவே பெரியவாளுக்கு தெரிஞ்சுடுத்து அந்த இடத்துல மிருத்யு பயம் இருக்குது, மறைய போகிறான்னு. தன் தப்போ மகிமையினால் எல்லாரையும் காப்பாற்றணும்னு விழாமல் பார்த்துண்டார். எல்லாரும் வெளியில் வந்த பின்பு அந்த சீடையை கீழே வச்சார். அந்த சமைக்கிறவள் கீழே விழுந்தது. எதுக்கு சொல்லவரேன், அப்பேற்பட்ட ஒரு வியக்தி மகாபெரிவா. ஏதோ அவர் சித்தி ஆயிட்டாலோன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அவருடைய சரீர ஆகிருதி தான் சித்தி ஆயிருக்கே ஒழிய, ஆனால் அவருடைய தெய்வாம்சம் எப்போதும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. இன்னும் காஞ்சிபுரத்தில் அவருடைய அதிஷ்டானத்தில் இன்னும் அவர் உயிரோடு தான் வாழ்ந்துட்டுருக்கார். அவருடைய சரீரம்தான் நம்மளை கண்ணால் பார்க்க முடியலையே ஒழி, அவருடைய அனுகிரகம் எப்போதும் எல்லாருக்கும் இன்னைக்கும் இப்பவும் வேண்டவர்களுக்கு எல்லாம் என்னென்ன கேட்கிறாலோ அதை கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக நம்மளுடைய மகாபெரிவா பிரகாசிக்கிற. நீங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணலாம். இங்கே இன்னைக்கு நடந்தது ஸ்ரீ ருத்ரேகாதசினி அப்படிங்கிற ஒரு பரமேஸ்வரனுடைய ஆராதனத்தை நடத்தியிருக்கார்கள். இங்கெல்லாம் 12 கலசம் வச்சு இந்த 12 கலசத்தில் பரமேஸ்வரனை ஆவாகனம் பண்ணி மகாதேவ சிவோ ருத்ரா சங்கரோ நீலலோஹிதா ஈசானோ விஜயோ பீமஹா தேவதேவோ பவோத்பவா ஆதித்யாத்மா ஸ்ரீ ருத்ரன் சாம்ப பரமேஸ்வரன் 12 கலசத்தில் ஆவாகனம் பண்ணி 11 முறை ருத்ரத்தை சொல்லி ருத்ரத்தை ஹோமம் பண்ணி வசோர்தார பண்ணி அப்புறம் அந்த தீர்த்தத்தை அந்த தம்பதிகளுக்கு புரோட்சணம் பண்ணி அபிஷேகம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணுறோம். அந்த ஒரு சொம்பு தீர், அந்த ஒரு சொம்பில் இருக்கிற அந்த ஜலத்தில் ஒரு உத்தரணி ஜலம் எவ்வளவு பாவத்தை போக்கும் அப்படின்னா பஞ்சமகா பாதகத்தை போக்கும். இப்போ பண்ணினது ஏற்கனவே பண்ணினது எல்லா பாபத்தையும், ஏன்னா இந்த பாபெல்லாம் பண்ணவே இல்லையே. அம்மோ பார்த்த சமஸ்த துரிதட்சை துவாரா நான் பண்ணியிருக்கிற எல்லா பாவமும் போகிறதுக்காக ருத்ரேகாசி பண்ணுறேன் அப்படின்னு சங்கல்பம் சொல்கிறோம். இந்த பாபெல்லாம் நம்ம பண்ணவே இல்லையே, அப்படி இருக்கிறதே எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு ரிஷிகள் ஒரு மார்க்கம் கொடுத்துருக்கா என்னென்னா, நீ பஞ்சமகா பாதகம் பண்ண வேண்டாம், பஞ்சமகாபாதகம் பண்ணின பாபியோட 5 நிமிஷம் நின்று பேசின்னு இருந்தே ஆனால் நீயும் ஒரு பஞ்சமகாபாதகம்தான், அதுவே ஒரு மகாபாதகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா தோஷம் இருக்கும், அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தீர்த்தம். இந்த குரு மகிமேங்கிற தலைப்புக்கும் இந்த சப்தத்துக்கும் ஒரு வீரியம் இருக்கு, ஒரு சம்பந்தம் இருக்கு, அதை சொல்லி கதையை முடிக்கிறேன். ஏனென்றால் இந்த 18 கிராமத்து வாத்திமான்னு சொல்லுவான் பழைய காலத்தில், நாங்கள்னா 18 கிராமத்து வாத்திமாம்பா. அவளுக்கு ஒரு என்ன அப்படின்னா நல்ல ஒரு ஆச்சாரம் இருக்கும், அற்புதமான ஒரு போஜனம், எல்லாருக்கும் அன்னதானம் நிறையா பண்ணக்கூடியவர்கள். அந்த 18 கிராமத்தில் ஒரு கிராமந்தான் அரசவணங்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கும்பகோணத்துக்கிட்டக்க கொடவாசல் கிட்டக்க செங்காலிபுரம்ங்கிற ஊர் இருக்குது, இந்த செங்காலிபுரத்துக்கிட்டக்க அரசவணங்காடு இருக்குது. அங்கே உத்தர் விடிகார் அங்கே உத்தர் கார்த்தால 9 மணிக்கு
குளத்தாங்கல்ல போய் பல்லு தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரார். வந்தால் பழைய காலத்துலலாம் கிராமத்தில் ஒரு அரச மரம் இருக்கும், அந்த அரச மரத்தடியில் ஒரு புள்ளியார் இருப்பா, குளிச்சுட்டு வந்துவா எல்லாரும் அந்த புள்ளியாரை போய் பார்த்துட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணிவிட்டு அவள் ஆற்றுக்கு போய் சந்தியாந்தனம் பண்ணி பூஜை பண்ணி சாப்பிடுவாள். இந்த சன்னியாசி அங்கே உட்காந்துருக்காரு இல்லையோ, இந்த சன்னியாசி உட்காந்துருக்கிறவர்கிட்ட அங்கே ஒரு சன்னியாசி உட்காந்துட்டு இருந்தார். அவர் போய் உட்காந்துருக்கிறவர் அவர்கிட்ட போய் நேராக போய், இவர் இந்த கிராமத்தில் வம்பு ஜாஸ்தி, நமக்கெல்லாம் டவுனில் இருக்கிற நமக்கெல்லாம் பேசுறதுக்கே டைம் இல்லை. எய்த்தாத்து மாமா பேர் என்னன்னு கேட்டால் தெரியாது. அவருக்கு எத்தனை குழந்தைகள் தெரியாது. அவர் எதில் ஒர்க் பண்ணுறார் தெரியாது. என்னென்னா எப்போவாவது ஒரு வெர்வல் மீட்டிங்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹை இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுண்டு ஒரு ஹை சொல்லுன்னு ஆற்றுக்கு போயிடுறோம். அப்போ ஆறுன்னே நமக்கு தெரியாது, தெரிஞ்சிக்கவும் டைம் இல்லை. ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை. எல்லோரும் சாப்பிட்டுட்டு எந்த கவலையும் இல்லாத வாசத்தினேல சேர் மேலே உட்காந்துட்டு காபி சாப்பிட்டு வெத்தலை பார்க்க போட்டு ஜிலு ஜிலுன்னு இருந்தது ஒரு காலம். கவலையே இல்லாமல் வாழ்ந்தது ஒரு காலம். கவலையேப்பட்டு வாழறது இப்படி ஒரு காலம். இப்போ அப்படி போயின்னு இருக்கு பிரபஞ்சத்தில். அப்போ வம்பு ஜாஸ்தியோ இல்லையோ, இவர் ஸ்நானம் விட்டு பிசாத போக வேண்டியதானே. அந்த சன்னியாசியை பார்த்து, இன்னைக்கு நீங்கள் எங்கே டின்னர், நீங்கள் எங்கே பிட்சை பண்ண போறேன்னு கேட்டேன். பொதுவாகவே கிராமத்தில் அந்தெல்லாம் சாயங்காலம் ஆனால் வாசை தெளிச்சுட்டு குங்குமட்டுண்டு வாசலை வந்து நிற்கிறது என்ன சமயம் பண்ணினேன் அப்படின்போ ஈத்தாத்து மாமி இதுவாத்து மாமிட்டு அவன் என்ன பண்ண இவளுக்கு என்ன. ஆனால் அது கிராமத்து வழக்கிறதாயிரு. அதுபோல் அவரை பார்த்து நீங்கள் எங்கே பிட்சை அப்படின்னார். அவர் கண்ணை மூடின்னு தபஸ் பண்ணுறவர் கண்ணை திறந்துவிட்டு அவரை பார்த்து, நானும் காரத்தால் 5 மணிலேருந்து ஸ்நானம் பண்ணிட்டு இந்த குளத்தாங்கிற பிள்ளையார்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், யாரும் இந்த கேள்வியை கேட்கவே இல்லை, எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துட்டு போயின்னு இருக்க. எப்போ நீ என் கிட்டக்க வந்து கேட்டையோ இன்னைக்கு நான் உங்காத்துல தான் பிட்சேன்னு, உங்காத்துல தான் டின்னர், உங்காத்துல தான் சாப்பிட போகிறேன்னு. உடனே அவர் நினச்சார், ஓஹோ ஒரு சன்னியாசிக்கு ஒரு கவளம் அன்னம் கொடுத்தா சதுர்தச புவனத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போட்ட பலன்னு சொல்லப்பட்டிருக்கு, அவரே நம்மாத்துக்கு பிட்சைக்கு வரேங்கிறது நம்ம பண்ணின பாக்கியம் அப்படின்னு நேராக போய் நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு, இப்போ 9:30 ஒரு 11 மணிக்கு 11:30 எங்கள் ஆத்துக்கு வாங்கோ, உங்களுக்கு நாங்கள் பிக்ஷை பண்ணி வைக்கிறோம், நீங்கள் வந்துடுங்கள். இப்போ நீங்கள்லாம் கதை கேட்குற இல்லையோ, இப்போ கதை கேட்குற உங்களுக்கெல்லாம் ஏதாவது புரிஞ்சுதோ, ஒருத்தருக்கும் புரியல, உங்களுக்கு புரியாததை புரிய வைக்கிறேன். என்னென்ன சம்சாரத்தையே கேட்காமல் ஆலோசிக்காமல் ஒரு காலத்தில் சாப்பிட அழைச்சின்னு வந்தான்னு ஒன்று தெரிகிறது. சம்சாரத்திட்டையே சொல்லாமல் சாப்பிட கூப்பிட்டுன்னு வந்தான்னு ஒன்று தெரிகிறது பத்தியில. இப்போ 2017 ஜூன் 3 நான் என் ஆம்பளையாலேயே கேட்காம யாரை வேணாலும் சாப்பிட வாங்கோ அப்படின்னு சொல்வேன்னு ஒருத்தர் கூட்டத்தில் எழுந்து நின்று சொல்லட்டோம், கடுக்கனை கையட்டி கையில் கொடுத்து விட்றேன், சொல்லட்டும், சொல்ல முடியாது. எதுக்கு சொல்லுவேன்? அப்போ அந்த மாமா பாக்கியசாலின்னு அர்த்தம். ஏன்னா இத்தனை ஆம்பளைகள் பேசாமல் இருக்கிறதே அவர் தைரியமாக சொல்லலை. அதனால் ஆலோசிக்காமல் சாப்பிட வாங்கோ. அவர் நேர் போய் ஆம்பளையாள்கிட்ட போய் சமய சன்னியாசி சாப்பிட வர்றார். இந்த பொம்மநாட்டிலாம் 3 விதமாக சமைப்பாள். என்னென்னா யாராவது விருந்தாளி வந்தால் ஒரு மாதிரியாக சமைப்பாள், இவ ஆம்பளையான் குழந்தைகள் மாத்திரம் சாப்பிட போகிறானா ஒரு மாதிரியாக சமைப்பாள், ஆம்பளையான் பத்தினா வெளிநாடு போயிட்டான் அவளும் குழந்தையும் மாத்திரம் சாப்பிட போகிறா, இல்லை குழந்தை 10 நாளைக்கு அப்பா பாத்திர போய் சம்மருக்கு விளையாடின்ருக்கு அவள் உண்டி தான் இருக்க போகிறான்னா அவளுக்கு மாத்திரம் ஒரு மாதிரியாக சமைப்பாள். இந்த ஸ்திரீகளுக்கு பிடிக்காத ஒரு ஸ்தலம் உலகத்தில் ஒன்று உண்டுன்னா அது கிச்சன். தினம் காத்தால் எதுன்னு பால் பாக்கெட்டை கட் பண்ணுறது என்ன, திரும்பி குக்கரில் சாதம் வைக்கிறது என்ன, இந்த கையால் எத்தனை அரிசி மூட்டை சாதம் வடிச்சாச்சு சித்த யோசிச்சு பாருங்க, எத்தனை பகவான் நாம சொன்னோம் யோசிச்சு பாருங்க, குறைச்சலாக இருக்கும்.
சத்சங்கம் குறைச்சலாக இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன், அது மாதிரி கிறிஸ்டியனையும் பிடிக்காது இல்லையா. அதனால் இவர் சாப்பிட வரேன்னு சொன்ன உடனே நேராக ஆம்பளையாட்ட போய் சொன்னார், அந்த சன்னியாசியும் சாப்பிட வரார், சாப்பிட வரணும், சாப்பிட வரப்போகிறார். அந்த சன்னியாசிக்காக அந்த அம்மா விசேஷமாக சமைக்கிறன்னு கிராமத்தில் கூடம் தாவாரம் மித்தம் கொள்றேழி அப்படிலாம் இருக்கும், கொள்ளக்கட்டு கொள்ள மித்தம் கொல்ல ஆலோடி அப்படிலாம் இருக்கும், மாட்டுக்கொட்டியில் அப்படிலாம் இருக்கும். அதில் காம்பரா உள்ளும் ரூல் இருக்கும். அந்த உள்ளுள்ள மா வருஷாந்திர சாமான்லாம் பெரிய பெரிய பானையில் போட்டு வச்சு, நம்மளை மாதிரி இந்த 50 கிராம் 100 கிராம்லாம் கிடையாது, எல்லாம் 10 கிலோ 15 கிலோ பெரிய பெரிய பானையில். இன்னும் சொல்லப்போனால் புளியெல்லாம் காய வச்சு கீத்தால வெயிலில் போட்டு உருட்டி எண்ணெயால் உருட்டி உருட்டியெல்லாம் அழகாக அப்படிலாம் வச்சுருப்பா பழைய காலங்களில். அந்த சன்னியாசி சாப்பிட வராருன்னு அந்த அம்மா அந்த புளி மூட்டையிலேருந்து கொஞ்சம் புளி எடுக்கணும்னு அந்த புளி மூட்டைக்குள்ளார கையை விட்டால் அங்கே ஒரு கிருஷ்ண சர்ப்பம் இருக்கு, ஒரு பாம்பு இருக்கு. பாம்பு இருக்கிறது அவளுக்கு தெரியும். இது நடந்த சரித்திரம், நான் ஏதோ வாக்ஜாலம் பண்ணலை, சத்தியத்தை பேசுகிறேன். அந்த புலிக்காக புளி எடுக்கிறதுக்காக அப்படி கையை உள்ளே விட்டால் உள்ளே ஒரு பாம்பு இருந்தது, அந்த பாம்பு அந்த அம்மாவை கடிச்சிது. அடுத்த 5வது நிமிஷம் சரீரத்தை விட்டு பிராணன் போயெடுத்து நிர்ஜீவனாக கீழே விழுந்துட்டா அந்த காமரா உள்ள. இந்த சன்னியாசி சாப்பாடு போடுறதுக்கு ஒரு பெரிய வாழை இலை வேணும்னு ஒருத்தர் ஆத்துல போய் நின்றுட்டு அக்ரஹாரத்தில் போய் வாழை இலையை வாங்கிட்டு வந்து சம்சாரத்தை கூப்பிட்றார். சம்சாரம் எழுந்திருக்கல, எங்கே இருக்கான்னு தெரியல. அப்புறம் வந்து காமராவில் வந்து பார்த்தா கீழே கிடக்கு சரீரம், ரொம்ப வருத்தப்பட்டு ஆஹா சம்சாரம் இறந்து போயிட்டாள் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் நினச்சாராம், சன்னியாசிக்கு சாப்பாடு போட்டால் எத்தனை புண்ணியம் அப்படின்னு சொல்கிறோமோ அவ்வளவு பாவம் வரும், சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு போடாமல் அவரை பட்னி போட்டாலும் அந்த பாவம் வரும். அதனால் நேராக குளத்தாங்கரைக்கு ஓடி போய் அந்த சன்னியாசிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிற பாக்கியம் நான் பண்ணலை, என்னை மன்னிச்சுக்கணும். நே அவர் சொன்னார், என்ன ஆச்சு, ஏன் பாம்பு கடித்து ஆம்பளையா இறந்துட்டா உங்களுக்கு சாப்பாடு போட முடியல? உடனே அவர் சொன்னார், நான் சொல்கிறத செய், என்னென்ன ஒரே ஒரு கலசத்தை வச்சுக்கோ, அதில் ஆதித்யாத்மா ஸ்ரீ ருத்ரன் ஆவாகனம் பண்ணு, அங்கே அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய பிராமணா எல்லாரையும் வர சொல்லி ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை ஒரே ஒரு தடவை ஜபம் பண்ணு, போய் பண்ணு, நான் வரேன். அதே பிரகாரம் ஒரு கலசத்தை வச்சு ஆதித்யாத்மா ஸ்ரீ ருத்ரனை ஆவாகனம் பண்ணி அங்கே வாசத்திண்ணையில், அப்போல்லாம் நிறைய வைதிக எல்லோரும் திண்ணையில் உட்காண்டிருந்தா இல்லையா, அந்த இருக்கக்கூடிய வைதிகளை எல்லாரையும் வர சொல்லி ஒரே ஒரு ஆவர்த்தி ஸ்ரீ ருத்ரத்தில் மந்திரத்தை சொன்ன உடனே அந்த சன்னியாசி சொன்னார், அப்பா இந்த கலச தீர்த்தத்தை எடுத்துன்னு போய் அங்கே கீழே மறிச்சிருக்காளே ஆண்டியாருடைய சரீரத்து மேலே அபிஷேகத்தை பண்ணு. அவர் கலசத்துக்கிட்டக்க போகிறார், போனால் அவருக்கு தோன்றது ருத்ரனை நம்புறதா, ஸ்ரீ ருத்ரங்கிற மந்திரத்தை நம்புறதா, இல்லை இந்த சன்னியாசியை நம்புறதா, எதை நம்புறது? இப்போ நினச்சா சன்னியாசினுடைய வார்த்தை தான் பலி, எஸ் அவர் வார்த்தைகளை நம்புவோம் அப்படின்னு நேராக உள்ளே போய் அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு போய் நேராக மறிச்சதான இறந்து போன சம்சாரத்து மேலே ஜலத்தை விட்டார். அடுத்த க்ஷணம் அந்த அம்மா உயிர் பிச்சு எழுந்துண்டாள், அந்த அம்மாள் உயிர் பிச்சு எழுந்துண்டாள். உயிர் பிச்சு எழுந்துண்டது ஆச்சரியம் இல்லை, நேராக உள்ளே போய் மிச்ச சமையலை சமைச்சு அந்த சன்னியாசிக்கு பிக்ஷை பண்ணி வச்சாள் அந்த பதிவிரதை. அந்த சுவாமிகளுக்கு பேர் வரகூர் சுவாமிகள்னு பேர். அவருடைய அதிஷ்டானம் கும்பகோணத்தை கிட்டக்க அரசவணங்காடுங்கிற க்ஷேத்திரத்தில் ஸ்ரீருத்ர மந்திரத்தினால ஒருத்தருடைய மரணத்தை கஷ்டத்தை போக்கின குருநாதருடைய அதிஷ்டானம் இருக்குது. எதுக்கு சொல்லுறேன், அப்படி அவ்வளவு உயர்வான ஸ்ரீருத்ர மந்திரத்தை இன்றைக்கி நிறையா பிராமணாலாம் ஜபம் பண்ணியிருக்கா. இந்த ஆதித்யாத்மாவாக இருக்கக்கூடியதான ஸ்ரீருத்ரன் இந்த சதாபிஷேகம் குழச்சி கிடந்தா பிச்சைக்காரனுக்கு நடக்க போகிறதே சதாபிஷேகம், இந்த தம்பதிகளுக்கு பூர்ணமான ஆரோக்கியம் பூர்ணமான ஆயுஷ் சகல சௌபாகியம் மனசாந்தி சந்தோஷமான வாழ்க்கை. அதே மாதிரி அவருடைய குழந்தைகளுக்கும் இதே மாதிரி ஷஷ்டப்த பூர்த்தி சதாபிஷேகம் முதலியதான
மங்களத்தை பரமேஸ்வரன் கொடுக்கட்டும், நம்மளுடைய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கொடுக்கட்டும், மீனாட்சி குமாரராக இருக்கக்கூடியதான குழந்தை ஆனந்த சுவாமிகள் கொடுக்கட்டும், எங்கள் செந்திலாண்டவன் கொடுக்கட்டும்னு சொல்லி நித்யஸ்ரீ நித்யமங்கலம்னு சகல க்ஷேமத்தையும் அந்த தம்பதிகள் அந்த குடும்பத்துக்கு பகவான் கொடுக்கட்டும்னு நானும் பிரார்த்திக்கிறேன். அயிகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஹே சிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி சைலசுதே கல்யாண ரூபாய கலௌஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே நாராயண 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 ஜானகீகாந்தஸ்மரணம் ஹர ஹர நம பார்வதீபதயே கோபிகா ஜீவனஸ்மரணம் ஸ்ரீ ஆஞ்சநேய ஸ்வாமினஹ சத்குரு ஸ்வாமினஹ ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹி மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சந்திரசேகர 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 பாஹி மாம் சந்திரசேகர 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 பாஹி மாம் சந்திரசேகர 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 ரக்ஷமாம் சந்திரசேகர 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 ரக்ஷமாம் சத்குரு மகாராஜ் கி ஜெய். Thank you.
வணக்கம்.